ஸ்ரீ பகவத் ஐயாவின் சுயசரிதையான பகவத் பயணம் என்ற புத்தகத்திலிருந்து முன்னுரை ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருந்த என்னிடம் எவரோ ஒருவர் ஆட்டோபயாகிரபி ஆஃப் அ யோகி ஒரு யோகியின் சுயசரிதை என்ற நூலை கொடுத்திருந்தார் அந்த நூலில் கூறப்பட்டிருந்த சம்பவங்கள் எனது ஆர்வத்தை தூண்டாத காரணத்தினால் அந்நூலை என்னால் முழுமையாக படிக்க முடியவில்லை அந்நூலில் என்னை கவர்ந்த ஒரே அம்சம் அந்த நூலின் தலைப்புதான் தான் அந்த தலைப்பை பார்த்ததும் என் மனதில் தோன்றிய எண்ணம் இதுதான் நாம் ஞானம் பெற்ற பிறகு ஆட்டோபயாகிரபி ஆஃப் ஞானி ஒரு ஞானியின் சுயசரிதை என ஒரு நூலை எழுத வேண்டும் யோகிக்கும் ஞானிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது யோகத்தில் பலவிதமான பயிற்சி முயற்சிகளும் பலவிதமான அனுபவ சித்திகளும் உள்ளன ஏதாவது ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு ஏதோ சில அனுபவங்களை ஒருவர் அடைந்தால் கூட ஒருவர் தன்னை யோகி என்று கூறிக்கொள்ளலாம் ஆனால் ஞானத்தை பொறுத்த வரையிலும் அப்படி இல்லை இங்கு இரண்டே நிலைகள்தான் உண்டு ஒருவர் ஒன்று ஞானத்தில் இருக்க வேண்டும் அல்லது அஞ்ஞானத்தில் இருக்க வேண்டும் கடைசி படியையும் தாண்டினால் ஒழிய இங்கு ஒருவர் ஞானியாக அறிவிக்கப்பட மாட்டார் பெயருக்குத்தான் கடைசி படி உண்மையில் ஒரே ஒரு படிதான் அந்த படியை தாண்டினால் ஞானி இல்லாவிட்டால் அஜானி எனது பதினெட்டாவது வயதில் ஆரம்பித்த பயணம் என்று முடியும் என்று எனக்கு தெரியாது ஞானத்தை தேடிய எனது பயணம் எனது ஐம்பத்தி எட்டாவது வயதில் நிறைவடைந்த போது இந்த நூலை எழுதுவதில் நான் அதிக ஆர்வம் காட்டவில்லை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய வேறு பல விவரங்கள் உள்ள நிலையில் இந்த நூலை எழுதுவதற்கு நான் முக்கியத்துவம் வழங்கவில்லை ஆனால் எனது தேடுதல்களின் பாதையைப் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதில் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளும் எனது வாழ்வில் இல்லாமல் இல்லை ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது என்று கூறுவார்கள் சில ரிஷிகளுடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைந்திருக்கிறது வால்மீகி முனிவர் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்து அதன் பிறகு முனிவராகி மேன்மை அடைந்துள்ளார் எனது பயணத்தில் பங்கு கொள்ளும் நீங்கள் மீண்டும் ஒரு வால்மீகி முனிவரை சந்திக்க நேர்ந்திடலாம் இது எனது சுயசரிதையாக இருந்தாலும் எனது பயணம் பற்றிய செய்திகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க எண்ணியுள்ளேன் அதற்காக என்னைப் பற்றிய சாதாரண தகவல்களை தெரிவிப்பதற்கென இன்னும் ஒரு நூலை எழுதப்போவதில்லை என்னை பற்றிய சாதாரண தகவல்களும் இதனுடைய இணைப்பாக இணைக்கப்படும் தேவைப்பட்டவர்கள் இணைப்பு பகுதியையும் பார்க்கலாம் அத்தியாயம் ஒன்று பள்ளி மாணவனாக அப்போது நான் ஒரு பள்ளி மாணவன் ஆன்மீகம் என்ற வார்த்தையே அறிமுகம் ஆகாத காலம் நான் வசித்து வந்த காயாமொழி என்னும் கிராமத்தில் இரண்டு ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் இருந்தன இரண்டு பள்ளிக்கூடங்களுக்கும் மாறி மாறி செல்வேன் அவற்றில் எந்த பள்ளிக்கூடத்தில் எனது பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது என்பது எனக்கு தெரியாது என்னுடைய மூன்றாவது வகுப்பு வரை இப்படித்தான் நடந்தது என்ன பாடம் நடத்தினார்கள் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதெல்லாம் நினைவில் இல்லை வகுப்பில் ஆசிரியர் டிக்டேஷன் போடுவார் மாணவர்கள் ஸ்லேட்டில் அதை எழுத வேண்டும் எனக்கு பிழையின்றி சரியாக எழுத வராது எனது பக்கத்து வீட்டை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவனும் என்னோடுதான் படித்தான் அவனும் எனது இன்னொரு நண்பனான பால்துரை என்பவனும் எல்லா வார்த்தைகளையும் மிக சரியாக எழுதிவிடுவார்கள் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னோடு தானே அவர்கள் எப்போதும் இருப்பார்கள் விளையாடுவார்கள் அவர்கள் மட்டும் எப்படி சரியாக எழுதுகிறார்கள் என்று எண்ணி ஆச்சரியப்படுவேன் அந்த காலத்தில் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் எவருக்கும் ஹோம்ஒர்க் வீட்டுப்பாடும் கொடுக்கப்படுவதில்லை பள்ளிக்கூட வகுப்பில் பாடம் நடத்துவதை கவனிப்பதோடு சரி என்ன படித்தேன் எப்படி தேர்ச்சி பெற்றேன் என்பதெல்லாம் நினைவில் இல்லை மூன்றாவது முடித்து நாலாவது வகுப்பிற்கு செல்ல வேண்டிய நிலையில் எனது தகப்பனார் ஊர்க்காரர்களின் உதவியுடன் கலைவாணி ஆரம்ப பாடசாலை என்ற பெயரில் பள்ளிக்கூடம் ஒன்றை நிறுவினார் எனது தகப்பனாரும் ஆசிரியர் பயிற்சி பெற்றிருந்ததால் அவரே அந்த புதிய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஐந்து வகுப்புகள் கொண்ட அந்த மொத்தம் இரண்டு ஆசிரியர்கள் மட்டுமே இருந்தார்கள் நான்காவது ஐந்தாவது வகுப்புகளை எனது தந்தையார் எடுத்தார் நானும் எனது நாலாவது வகுப்பை எனது தந்தையிடமே படிக்க ஆரம்பித்தேன் அப்போதுதான் உண்மையில் எனக்கு நான் படிக்கும் பாடத்துடன் தொடர்பு ஏற்பட்டது நான் என்ன படிக்கிறேன் என்பது எனக்கு புரிந்தது நான் பாடத்தை புரிந்து கொண்ட அளவுக்கு என்னோடு படித்தவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாகத்தானே உள்ளது ஏன் மற்றவர்களால் என்னுடைய அளவுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் எனக்கு அப்போது ஆச்சரியமாக இருந்தது ஐந்தாம் வகுப்பு வரையிலும் நானே வகுப்பில் முதல் மாணவனாக கருதப்பட்டேன் ஐந்தாம் வகுப்பு முடிந்த பிறகு ஆறாவது வகுப்புக்கு செல்ல வேண்டும் எங்கள் ஊரான காயா மொழியில் அரசு உயர்நிலை பள்ளி இருந்தது பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இது ஒன்றுதான் உயர்நிலை பள்ளியாக இருந்தது நானும் அந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பில் சேர்ந்தேன் அப்போதெல்லாம் ஆறாம் வகுப்பில்தான் ஆங்கிலமும் ஹிந்தியும் கற்றுக் கொடுக்கப்பட்டன ஆறாம் வகுப்பிலும் எனக்கு எல்லா பாடங்களும் புரிந்தன படிப்பதில் சிரமம் எதுவும் இல்லை ஆறாம் வகுப்பில் ராஜ் ஆசிரியர் விஞ்ஞான பாடத்துக்கு ஆசிரியராக இருந்தார் அவர் வகுப்பில் நவீனமான கதைகள் கூறுவார் அதனால் படிப்பதில் எனக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பித்தது ஆறாம் வகுப்பில் அதிக மாணவர்கள் இருந்ததால் இரண்டு பிரிவாக பிரித்து வகுப்புகள் எடுக்கப்பட்டன ஆரம்ப பள்ளியில் மூன்றாம் வகுப்பு வரை என்னுடன் படித்த பால்துறை என்பவன் மட்டும் ஆறாம் வகுப்பில் இரண்டாவது பிரிவில் படித்தான் பல ஊர் மாணவர்களும் என்னுடன் படித்தார்கள் ஆண்டு தேர்வில் எனக்கு தான் அதிக மதிப்பெண் கிடைத்திருந்தது ஆரம்ப காலத்தில் சிறப்பாக படித்திருந்த பால்துறை என்னும் மாணவன் இந்த இறுதித் தேர்வில் தோல்வி அடைந்திருந்தான் அந்த காலகட்டத்தில் அவனோடு நெருங்கி பழகாததால் ஏன் அவன் அவ்வாறு தோல்வி அடைந்தான் என்பது தெரியவில்லை ஏழாம் வகுப்பில் படிக்கும்போது இது நடந்தது அந்த பள்ளியில் ராஜா என்ற பெயருடைய உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஒரு நாள் அவர் விசேட பயிற்சிக்காக மாணவர்களை தேர்வு செய்தார் வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்தார் அவர் குறிப்பிடும் மாணவர்கள் மட்டும் அந்த வரிசையில் இருந்து பிரிந்து ஓரடி முன்னே வந்து நிற்க வேண்டும் அப்படி சிலரை முன்னே வரச் செய்தார் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களின் வரிசையில் நான் இல்லை பலவீனமானவர்கள் பலர் தேர்வாகி இருந்தனர் திடகாத்திரமான பலர் தேர்வு செய்யப்படவில்லை அவர் என்ன தொகுதிகளை கொண்டு அவ்வாறு தேர்வு செய்தார் என்பது புரியவில்லை திடகாத்திரமானவர்களில் ஒருவனாகத்தான் என்னை கருதி வந்தேன் என்னுடைய நண்பர்களும் என்னை அவ்வாறுதான் கருதினர் அதனால் அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் என்னை புறக்கணித்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் விசேடமான பயிற்சிகளை கொடுத்தார் இவர்களை விட நான் எந்த விதத்தில் குறைந்தவன் என்ற ஆற்றாமை ஏற்பட்டது அதனால் அதற்கு போட்டியாக நானே எனது வீட்டுத் தோட்டத்தில் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டேன் ஆனால் சில வாரங்களுக்கு மேல் என்னால் அந்த பயிற்சியை தொடர முடியவில்லை அந்த ஆசிரியரிடம் பயிற்சி எடுத்த மாணவர்கள் மாநில அளவில் பல போட்டிகளில் பங்கேற்று வெற்றி கோப்பைகளையும் கேடயங்களையும் குவித்தனர் விளையாட்டிலும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது அதற்கான வாய்ப்பு நான் அக்காலத்து பள்ளி இறுதி வகுப்பான பதினொன்றாம் வகுப்பு படிக்கும்போது ஏற்பட்டது எனது ஊரில் பால்பாண்டி என்றொரு நண்பன் இருந்தான் அவன் ஏதோ ஒரு காரணத்தினால் ஓட்டப்பந்தய விளையாட்டில் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டினான் நானும் அவனோடு இணைந்து கொண்டேன் எங்கள் ஊருக்கு வெளியே தேரி என்ற பெயரில் நீண்ட மணற்பரப்பு இருந்தது அங்கு ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் நானும் எனது நண்பனும் அந்த இடத்தில் சுமார் ஒரு மாத காலம் பயிற்சி மேற்கொண்டோம் நாங்கள் படித்த பள்ளியில் கல்வி ஆண்டு முடியும் தருணத்தில் விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெறும் ஓடுதல் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகளுக்கான போட்டிகள் நடைபெறும் அதில் எங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம் அந்த போட்டிகளின் இறுதியாக ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஒன்று நடைபெறும் அதில் மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் பார்வையாளர்களும் கலந்து கொள்ளலாம் அந்த ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தோம் பயிற்சி காலத்தில் எனது நண்பன் சில நாட்கள் வராமல் இருந்துவிடுவான் ஆனால் நான் மட்டும் நாள் தவறாமல் பயிற்சியில் ஈடுபடுவேன் அதுவரை நான் எந்த ஓட்டப்பந்தயத்திலும் கலந்து கொண்டது கிடையாது ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டத்தை என்னால் ஓட முடிந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வேகத்தை நான் பெற்றுவிட்டேனா என்பது எனக்கு தெரியாது அந்த ஆண்டு இறுதியில் நடக்கும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வது என நானும் நண்பனும் முடிவு செய்து கொண்டோம் நாங்கள் எதிர்நோக்கிய விளையாட்டு விழாவும் வந்தது எல்லா போட்டிகளும் முடிந்த நிலையில் கடைசி போட்டியாக ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் அறிவிக்கப்பட்டது ஓட்டப்பந்தயத்தில் மாநில அளவில் வெற்றி வாகை சூடிய மாணவர்கள் முதலில் களத்தில் இறங்கி பெயர்களை பதிவு செய்து கொண்டார்கள் பார்வையாளர்கள் சிலரும் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டார்கள் கடைசியாக நானும் நண்பனும் விளையாட்டு வீரர்களின் உடையில் களத்தில் இறங்கி பெயர்களை பதிவு செய்து கொண்டோம் எங்கள் இருவரையும் எவரும் அந்த உடையில் பார்த்ததில்லை ஆகவே எனது உடன்படித்த மாணவர்கள் பலரும் நட்புணர்வுடன் கிண்டலடித்து எங்களை கலாட்டா செய்தார்கள் நாங்கள் தாம் ஜெயிக்கப் போகிறோம் என்று கூறி நாங்களும் அவர்களது கலாட்டாவில் பங்கு பெற்றோம் மொத்தம் எட்டு முறை அந்த விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஓடினால்தான் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஆகும் மாநிலத்தில் முதலாவது பரிசை வென்றவர்தான் முதலாவதாக ஓடினார் மற்ற அனைவருமே அவரை பின்பற்றி தான் ஓடினோம் நான் பயிற்சி எடுத்த வேகத்தை விட அது சற்று அதிகமான வேகம்தான் ஆனாலும் கூட அந்த அளவுக்கு என்னாலும் வேகத்தை அதிகரிக்க முடிந்தது இரண்டாவது மூன்றாவது சுற்றுக்களில் ஒவ்வொருவராக பின்தங்க ஆரம்பித்தார்கள் முதலாவது ஓடுபவரும் நானும் மட்டுமே அதே வேகத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தோம் மாநிலத்தில் இரண்டாவதாக வந்து வெற்றி பெற்றவரும் எங்களுக்கு இணையாக ஓட முயன்றார் ஆனால் முடியாமல் பின்தங்கிவிட்டார் என்னுடன் கலந்து கொண்ட எனது நண்பனும் நாலாவதாக ஐந்தாவதாக மிகவும் பின்தங்கிவிட்டான் ஓட்டத்தின் கடைசி சுற்றில் மாநிலத்தில் முதலாவது வந்தவருக்கும் எனக்கும் இடையேதான் போட்டியிருந்தது என்னிடம் தோற்றுப்போனால் அவருக்கு பெரிய அவமானம் அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் என்னை விட ஓரடி முன்னால் சென்று முதலாவதாக வந்துவிட்டார் என்னை பொறுத்தவரையிலும் இரண்டாவதாக வந்ததே மாபெரும் வெற்றிதான் நான் இப்படி ஒரு வெற்றியை அடைந்தது பலருக்கும் நம்ப முடியாத காட்சியாக இருந்தது அந்த வருட ஆரம்பத்திலேயே அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் மாறுதலாகி சென்று விட்டதால் எனது சாதனை பற்றி அவருக்கு தெரியாது எனது ஆறாவது வகுப்பில்தான் அனைவரையும் விட அதிகமாக மதிப்பெண் பெற்று முதலாவது மாணவனாக தேர்ச்சி பெற்றிருந்தேன் ஏழாவது படிக்கும்போது மொத்த மதிப்பெண்களில் இரண்டாவது இடத்துக்கு வந்துவிட்டிருந்தேன் எட்டாவது வகுப்புக்கு வந்திடும்போது நான் மூன்றாவது இடத்துக்கு வந்துவிட்டிருந்தேன் முதலாவது மாணவனாக வருவதற்கும் நான் எந்த நேரத்திலும் முயன்று படித்ததில்லை மதிப்பெண் வாங்குவதில் பின்தங்கியதற்கும் குறிப்பிட்ட காரணம் எதுவும் இல்லை ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் காலம் தொட்டே பள்ளிக்கூடம் முடிந்த பிறகும் பள்ளிக்கூடம் இல்லாத நாட்களிலும் எப்போதுமே நான் நண்பர்களுடன் தான் காணப்படுவேன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போதே எனது நண்பர்கள் எனக்கு புகைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தார்கள் முதன்முதலாக புகைப்பிடிக்கும் போது இருமல் ஏற்பட்டது முதலில் இப்படித்தான் இருக்கும் பிறகு சரியா போய்விடும் என ஊக்கப்படுத்தினார்கள் அவர்களுடைய தயவில் அவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக புகைப்பிடிக்க கற்றுக்கொண்டேன் அந்த பழக்கம் கல்லூரியில் படிக்கும் வரை நீடித்தது ஏழாவது எட்டாவது வகுப்பு படிக்கும் காலத்தில் துப்பறியும் கதைகள் படிப்பதில் ஒரு சுவாரஸ்யம் ஏற்பட்டது அதன் மீது ஏற்பட்ட சுவாரஸ்யமானது அந்த கதைகளை வேறு மாதிரி அமைந்திருக்கலாமோ என என்ன தோன்றியது விளைவாக எட்டாம் வகுப்பிலேயே துப்பறியும் கதை எழுத ஆரம்பித்து விட்டேன் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களை பிறம்பாலும் கைகளாலும் அடிக்கும் பழக்கம் உண்டு அதனால் மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர்களை கண்டால் பயப்படுவோம் பத்தாவது வகுப்பு படிக்கும்போது போது ஆசிரியர்களிடம் பயப்படுவது குறைந்துவிட்டது ஆசிரியர்களை கிண்டல் செய்யும் போக்கு ஏற்பட ஆரம்பித்தது பள்ளி இறுதி வகுப்பான பதினொன்றாம் வகுப்புக்கு செல்லும் போது அடுத்த கட்டத்துக்கு போய்விட்டேன் ஆசிரியர்களுக்கு பயப்படும் சூழ்நிலைக்கு பதிலாக ஆசிரியர்கள் அனைவரும் எங்களுக்கு பயப்பட வேண்டும் என்ற மனப்பான்மை ஏற்பட்டுவிட்டது ஆசிரியர்களும் எங்களைக் கண்டு பயப்படவும் ஆரம்பித்தார்கள் பாடம் படிப்பதை விட ஆசிரியர்களை பயமுறுத்துவதை தான் ஹீரோயிசமாக அப்போது கருத நேர்ந்தது அந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு மட்டும்தான் பொது தேர்வாக நடத்தப்படும் மாணவர்கள் இரவு பாடங்களை ஒழுங்காக படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிக்கூடத்தில் தங்கி இரவு பாடத்தை படிக்க வேண்டும் என ஏற்பாடு செய்திருந்தார்கள் உள்ளூர் மாணவனான எனக்கு அது பிடிக்கவில்லை பள்ளிக்கூடத்தில் இரவில் பேய்கள் நடமாடுவதாக கூறி இரவு பாட வகுப்புக்கு முடிவு கட்டலாம் என திட்டம் போட்டு வந்தோம் ஆனால் அதனை எப்படி செயல்படுத்துவது என்பது தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் இரவில் நாங்கள் பாடம் படிக்கும்போது நாங்கள் ஒழுங்காக பாடம் படிக்கிறோமா என்பதை மேற்பார்வை செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியர் வருவதுண்டு ஒரு நாள் கைத்தறி பாடம் எடுக்கும் ஆசிரியர் வைக்க வந்திருந்தார் நான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது போது ஒருமுறை அவர் எனக்கும் எனது நண்பனுக்கும் கைத்தொழில் வகுப்பின் போது தரியை இயக்குவதற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அதில் ஓடம் என்னும் கூர்முனையுள்ள கருவியொன்று நூலை அங்கும் இங்கும் கொண்டு செல்லும் அதை அங்குமிங்குமாக செல்லும் கைப்பிடியை நாம் அங்கும் இங்குமாக இழுக்க வேண்டும் அப்படி இழுப்பதற்கு தகுந்தவாறு அந்த ஓடமும் பாய்ந்து ஓடும் அவர் எனது நண்பனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் கைப்பிடியை இழுத்து அடி என்று அவர் கூறவும் அவனும் அடித்தான் அவன் சரியாகத்தான் செய்தான் ஆனால் அந்த ஆசிரியர்தான் கவனக்குறைவாக தனது கையை ஓடம் ஓடும் பாதியிலிருந்து எடுக்க மறந்துவிட்டார் விளைவாக அந்த ஓடத்தின் கூர்முனை அவரது கை விரலை காயப்படுத்திவிட்டது அவருடைய தவறினால் காயம் ஏற்பட்டதால் அவரும் பரவாயில்லை என்று கூறினாள் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்து நாங்கள் இருவரும் சிரித்துவிட்டோம் நாங்கள் சிரித்ததும் ஆசிரியருக்கு கோபம் வந்துவிட்டது எங்களிடம் திரும்பி யார் சிரித்தது என கோபத்துடன் கத்தினார் எனது நண்பனும் பயந்து போய் இவன்தான் சிரித்தது என என்னை காட்டிக் கொடுத்தான் உண்மையில் நாங்கள் இருவருமே தான் சிரித்தது ஆனால் அந்த நண்பன் தான் தப்பிக்க வேண்டும் என்ற பயத்தில் இவ்வாறு கூறிவிட்டான் ஆனால் அவனும் சிரித்தான் என்று கூறி நான் அவனை காட்டிக் கொடுக்க முன்வரவில்லை ஆசிரியர் என் கன்னத்தில் பலார் என ஓங்கி அறைந்தார் அவர்தான் இப்போது இரவு பாட மேற்பார்வையாளராக வந்திருந்தார் அவரை சீண்டி பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது நீங்கள் சும்மாவே இருப்பதற்கு பதிலாக எங்களுக்கு ஏதாவது பாடம் எடுக்கலாமே சார் என்று அவரிடம் கூறவும் அவர் பயந்து போய்விட்டார் அவரை நான் மிரட்டியதாக மறுநாள் காலையில் தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்து விட்டார் விளைவாக மாணவர்களை இரவு பாடம் படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அழைப்பது அத்துடன் முடிந்துவிட்டது ஆனால் ஆசிரியரை மிரட்டியதற்காக என்னை ஒரு வார காலம் பள்ளிக்கூடத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள் என்னுடன் படித்த நண்பர் ஒருவர் எனது மகனிடம் தற்போது ஒருமுறை இவ்வாறு கூறினார் உன்னுடைய அப்பா நீண்ட பிச்சுவா கத்தியுடன் தான் பள்ளிக்கூடத்துக்கு வருவார் அவரை கண்டு எங்களுக்கே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும் அவர் பயப்பட்டது எனக்கு தெரியாது ஆனால் அப்படி இடுப்பில் கத்தி வைத்துக் கொள்ளும் பழக்கம் கல்லூரி வரை தொடர்ந்தது அந்த கத்தியை கண்டு கல்லூரி நண்பர்கள் மிரண்டது மட்டும் நினைவில் இருக்கிறது சில தினங்களுக்கு முன் சென்னையிலிருந்து அன்பர் ஒருவர் வந்திருந்தார் கடிகாரம் அணிவதை பற்றி அவர் கூறிக்கொண்டிருந்தார் எனது தந்தை வலது கையில்தான் கடிகாரம் அணிவார் எங்களையும் அவ்வாறு அணிய வற்புறுத்துவார் நாங்களும் அவ்வாறு அணிந்து வந்தோம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இடது கையில் அணியுமாறு கூறியும் நான் வலது கையிலேயே அணிந்து வந்தேன் ஒரு நாள் அதற்கான காரணத்தை என் தந்தையிடம் கேட்டேன் அதற்கு அவர் கூறிய காரணம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது நமக்கு கோபம் வந்தால் உடனடியாக எவரை வேண்டுமானாலும் அடித்து விடுவோம் நமது வலது கையில் கடிகாரம் இருந்தால் அதை கழற்றுவதற்கு சிறிது அவகாசம் எடுத்துக்கொள்வோம் அந்த அவகாசத்தில் கோபத்தை வேறு வகையாக கையாளும் சாத்தியம் கூட ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தை அவர் கூறினார் இப்படி அதை பற்றி கூறினார் அது எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை நினைவூட்டியது இதுவும் பள்ளி இறுது வகுப்பின் போது நிகழ்ந்ததுதான் நான் இடது கையில் கடிகாரம் அணியும் பழக்கம் உடையவன் ஒருமுறை சமூகவியல் பாட ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் அவருடைய கோபத்தை தூண்டும் வகையில் அவரிடம் நான் ஏதோ கேட்டேன் என்ன கேட்டேன் என்பது நினைவில்லை அவர் கோபத்துடன் என்னை அடிக்க ஓடி வந்தார் அவர் என்னை அடித்தால் நானும் பதிலுக்கு அவரை அடிக்க தயாராக இருந்தேன் ஓடி வந்த அவர் தனது கையால் என்னை அடித்தார் நான் அதை இடது கையால் தடுத்து வலது கையால் தாக்க முயன்றேன் அவர் தாக்கியது இடது கையில் நான் கட்டியிருந்த கடிகாரத்தின் மீது பட்டது அதனால் கடிகாரத்தின் செயின் கழன்று கடிகாரம் கீழே விழுந்துவிட்டது அதனால் எனது கவனமும் சிதறி கடிகாரத்தை எடுக்க குனிய வேண்டியதாகிவிட்டது அன்று நான் அந்த ஆசிரியரை அடித்திருந்தால் ஒருவேளை படிப்பை தொடர முடியாமலும் போயிருக்கலாம் இந்த சம்பவத்தை ஒட்டி பத்தாவது வகுப்பிலுள்ள மாணவன் ஒருவன் வகுப்பு ஆசிரியரை அடித்துவிட்டு பள்ளியிலிருந்தே படிப்பிலிருந்தே விலகிக்கொண்டான் கொண்டான் ஆண்டு இறுதி தேர்வானது அரசு நடத்தும் பொது தேர்வாகும் அக்காலத்தில் பதினொன்றாம் வகுப்பை தான் எஸ் எஸ் சி என்று குறிப்பிட்டு வந்தார்கள் தேர்வுக்கு முன்பு படிப்பதற்காக எங்களுக்கு மட்டும் விடுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த விடுப்பில் மட்டும்தான் படிப்பில் கவனம் செலுத்தியதாக நினைவிருக்கிறது பத்தாம் வகுப்பு வரை எங்கள் பள்ளியிலேயே தேர்வு எழுதினோம் பதினொன்றாம் வகுப்புக்கான தேர்வு மையம் எங்கள் பள்ளியில் கிடையாது எங்கள் தாலுகா தலைநகரமான திருச்செந்தூரில் தான் தேர்வு மையம் இருந்தது நாங்கள் நாலைந்து பேர் மட்டும் மொத்தமாக சேர்ந்து திருச்செந்தூர் ரயில் நிலையம் அருகிலுள்ள லாட்ஜில் வாடகைக்கு ரூம் ஒன்றை எடுத்து தங்கியிருந்தோம் அங்கும் எங்களால் சும்மா இருக்க முடியவில்லை அந்த லாட்ஜின் ஊழியரை பாத்ரூமில் போட்டு பூட்டி வைத்து விட்டோம் ஒரு வார காலம் தேர்வு நடந்தது ஒரு நாள் எனது தந்தை என்னை பார்ப்பதற்கும் செலவுக்கு பணம் கொடுப்பதற்குமாக திருச்செந்தூர் வந்துள்ளார் அவரை நான் பார்க்கவில்லை ஆனால் அவர் என்னை பார்த்திருக்கிறார் லாட்ஜிலிருந்து ஊருக்குள் வர வேண்டுமானால் பஸ் நிலையத்தை கடந்துதான் நாங்கள் போக வேண்டும் எனது தகப்பனார் பஸ் நிலையத்தினுள் பஸ்ஸிலிருந்து இறங்கவும் நான் எனது நண்பர்களுடன் பஸ் நிலைய வாசலை கடந்து சென்றிருக்கிறேன் கண்களில் கூலிங் கிளாஸ் கண்ணாடியுடனும் கையில் சிகரெட்டுடனும் நான் கம்பீரமாக நடந்து சென்ற கண்கொள்ளா காட்சியைக் கண்ட எனது தந்தை பஸ் நிலையத்தை விட்டே வெளியே வராமல் அடுத்த பஸ்ஸை பிடித்து ஊருக்கே திரும்பிவிட்டார் யார் செய்த புண்ணியமோ தெரியவில்லை எஸ் எஸ் எல் தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் எடுத்து தேர்வு பெற்றுவிட்டேன் என்னுடைய பள்ளியில் தேர்ச்சி அடைந்தவர்களின் மதிப்பெண்களில் என்னுடையதுதான் குறைவானது மதிப்பெண் பெற்றிருந்தேன் மதிப்பெண் பெற்றிருந்த சில மாணவர்கள் கூட தோல்வி அடைந்திருந்தனர் எல்லா பாடங்களிலும் தேர்ச்சி மதிப்பெண் முப்பத்தைந்து ஆக இருந்தது ஏதாவது ஒரு பாடத்தில் மட்டும் முப்பது மதிப்பெண் எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு ஒரு பாடத்தில் கணிதத்தில் முப்பத்தி மூன்று மதிப்பெண் மட்டுமே கிடைத்திருந்தது ஆயினும் தேர்ச்சியடைந்து விட்டேன் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படி ஒரு உலகம் இருப்பதே எனக்கு தெரியாது அத்தியாயம் இரண்டு புதுமுக வகுப்பு மாணவனாக நான் படிக்கும் காலத்தில் பள்ளி இறுதி வகுப்பு பதினொன்றாம் வகுப்பாக இருந்தது அதை முடித்துவிட்டு கல்லூரியில் புதுமுக வகுப்பு ப்ரீ கோர்ஸ் என்னும் வகுப்பில் சேர வேண்டும் அதன் பிறகுதான் பட்ட வகுப்பிலோ பொறியியல் போன்ற வகுப்பிலோ சேர வேண்டும் பதினொன்றாம் வகுப்பில் மிக குறைந்த மதிப்பெண்களே எனக்கு கிடைத்திருந்ததால் பிரதானமான கல்லூரிகளில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை எனது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டன சாயர்புரம் என்னும் கிராம ஆரம்பிக்கப்பட்டிருந்த போப் கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்தது விஞ்ஞான பாடப்பிரிவில் சேர்ந்து படித்தேன் உயர்நிலை பள்ளி வரை அனைத்து பாடங்களும் தாய்மொழியான தமிழில் இருந்தன பியூசியில் மட்டும் அனைத்து பாடங்களையும் ஆங்கிலத்தில் படிக்க நேர்ந்தது அது சரிவர புரியவில்லை அக்காலத்தில் தமிழ்நாட்டில் மிகச்சில இடங்களில்தான் கல்லூரிகள் இருந்தன ஊட்டி கோயம்புத்தூர் மதுரை கம்பம் போன்ற தூரமான இடங்களில் இருந்து கூட மாணவர்கள் சேர்ந்திருந்தனர் அந்த கல்லூரியில் பட்ட வகுப்புகள் எவையும் ஆரம்பிக்கப்படவில்லை பியூசி மட்டுமே இருந்தது விஞ்ஞானம் கணிதம் கலை ஆர்ட்ஸ் என மூன்று பிரிவுகளாக மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் மூன்று நான்கு இடங்களில் மாணவர் விடுதிகள் இயங்கி ஹெப்சிபா லாமேக் ஹோம் என்னும் கட்டிடத்தில் இயங்கி வந்த விடுதியில்தான் சேர்ந்திருந்தேன் முதல் மாடியில் வார்டனின் அறைக்கு பக்கத்து அறை எனக்கு வழங்கப்பட்டிருந்தது ஜஸ்டின் சாம்சம் என இருவர் மற்றும் சிலர் என்னுடன் தங்கியிருந்தனர் ஜஸ்டின் என்பவர் மிகவும் பக்தியும் ஒழுக்கமும் உடையவர் அதனால் வார்டன் அவரை ஹாஸ்டல் மாணவர்களின் தலைவனாக நியமித்திருந்தார் ஹாஸ்டலில் என்னோடு தங்கியிருப்பவர்கள் வேறு எனது வகுப்பில் என்னோடு படிப்பவர்கள் வேறு என அனைவரும் புதியவர்களாகவே இருந்தார்கள் எவருடனும் நெருங்கிப் பழகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை பாடம் நடத்திய ஆசிரியர்களோடு உடன்பாடும் ஏற்படவில்லை முரண்பாடும் ஏற்படவில்லை அவர்கள் யாரோ நான் யாரோ என்ற நிலையிலேயே நாட்கள் நகர்ந்தன விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களில் எவரோ ஒரு சிலர்தான் தங்கள் பாடங்களில் அக்கறை காட்டி வந்தனர் பெரும்பாலோர் ஏதாவது பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டவர்களாகவே இருந்தனர் அப்படி பொழுதுபோக்கும் கூட்டத்தினர்களுள் ஒருவனாகவே நான் இருந்தேன் நாங்கள் படித்த பாடங்களில் கல்லூரி அளவில் ஏதோ ஒரு தேர்வு நடந்தது விடைத்தாள்கள் மதிப்பிடப்பட்டு மாணவர்களுக்கு திரும்ப வழங்கப்பட்டன பெரும்பாலானோர் ஐம்பது மதிப்பெண்களை ஒட்டியே வாங்கியிருந்தனர் எனது பெயரும் வாசிக்கப்பட்டது எனக்கும் ஐம்பதை ஒட்டிய மதிப்பெண் கிடைக்கும் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு வெறும் பன்னிரண்டு மதிப்பெண்களே கிடைத்திருந்தன நான் குறைவாக மதிப்பெண் எடுத்தது எனக்கு ஆச்சரியமாக இல்லை ஆனால் மற்ற மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்ததுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் எனது கண்ணோட்டத்தில் எவருமே தங்கள் பாடங்களை சிரத்தையாக படிக்கவில்லை ஒரு நாள் மாலையில் எங்கள் கல்லூரியின் மற்றொரு விடுதி மாணவர்கள் சிலர் கூட்டமாக எங்கள் விடுதிக்கு வந்தனர் தங்கள் விடுதியின் வார்டன் மாணவர்களுள் ஒருவரை அடித்து விட்டதாகவும் மாணவர்கள் அனைவரும் அந்த வார்டனுக்கு எதிராக போராட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்கள் போராட்டம் என்றதும் எனக்கு ஆர்வம் பிறந்தது முன்னணி போராளிகளுடன் நானும் இணைந்து கொண்டேன் மறுநாள் கல்லூரி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினோம் கல்லூரி நிர்வாகத்தினரின் சமரச பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஏற்கவில்லை இதனால் கல்லூரி காலவரையின்றி மூடப்பட்டது ஒரு வாரத்திற்கு பிறகு கல்லூரி மீண்டும் திறக்கப்பட்டது என்னையும் ஒரு சிலரையும் மட்டும் ஒரு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்திருந்தார்கள் ஒரு மாதத்துக்கு பிறகு மீண்டும் கல்லூரியில் சேர்ந்தேன் எங்கள் ஹாஸ்டலுக்கு அருகில் சினிமா தியேட்டர் ஒன்று இருந்தது அதில் படம் பார்க்க ஹாஸ்டலில் சில நாட்கள் ஃப்ரீ நைட் விடுவதுண்டு அந்நாட்களில் படம் பார்ப்போம் ஆனால் அது எங்களுள் சிலருக்கு போதவில்லை அடிக்கடி சுவரேறி குதித்து இரவு இரண்டாவது காட்சியை பார்ப்போம் ஒருமுறை சினிமா முடிந்து ஹாஸ்டலுக்குள் சுவரேறி குதிக்கும் போது வார்டன் எங்களை பிடித்துக்கொண்டார். மறுநாள் தலா ரூபாய் பத்து அபராதம் விதித்து எங்களது பெயர் கல்லூரி நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டிருந்தது அன்றைய பத்து ரூபாய் என்பது இன்றைய நிலையில் ரூபாய் ஐநூறு மதிப்புடையதாகும் ஆண்டு இறுதித் தேர்வு நெருங்கிய நிலையில் எங்களுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டது தகுதி தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டுமே பல்கலைக்கழக தேர்வு எழுத அனுமதி வழங்குவார்கள் ஆங்கில பாடத்தில் மட்டும்தான் தகுதி தேர்வு நடக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் ஆங்கில பாடம் நடத்தும் ஆசிரியரிடம் டியூஷன் படிக்க சிலர் சேர்ந்திருந்தோம் என்னுடன் படித்த ஞானசண்முகம் என்பவன் அந்த ஆசிரியரிடம் சாமர்த்தியமாக பேசி கேட்கப் போகும் கேள்விகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டான் கேள்வி எங்களுக்கு மட்டும் அவுட் ஆகிவிட்டது ஆனாலும் கூட அதற்கான பதில்களை படிக்க நாங்கள் அக்கறை காட்டவில்லை ஞான சண்முகம் ஒரு கல்லூரி பியூனை கைவசப்படுத்தி கல்லூரி சீல் போட்ட வெற்று பேப்பர்களை கொண்டு வந்துவிட்டான் அந்த பேப்பர்களை தேர்வின் தேர்வின்போது பதில் எழுதுவதற்காக கொடுப்பார்கள் நாங்கள் அந்த பேப்பர்களில் பதில்களை முன்கூட்டியே எழுதி தேர்வு நடக்கும் போது கொண்டு சென்று விட்டோம் தேர்வு அறையில் எழுதிய பேப்பரை கொடுக்காமல் இந்த பேப்பரை மட்டும் தேர்வின் போது விட்டோம் வகுப்பறையில் காப்பி அடிக்கும் பழக்கம் எனக்கு இருந்தது ஆனால் இப்படி முன்கூட்டியே எழுதி சென்று கொடுத்து எனக்கு பழக்கமில்லை அதனால் நான் அப்படி தயாரித்து எடுத்துச் சென்ற பேப்பர் நான் இடுப்பில் மறைத்து எடுத்துச் சென்றதால் வித்தியாசமான முறையில் கசங்கி போய்விட்டது அதனால் பேப்பரை திருத்துபவர் எனது பேப்பரை தனியே எடுத்து வைத்து சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டார் அந்த நண்பன் அவ்வாறு மாட்டிக்கொள்ளவில்லை அவன் தன்னுடைய பேப்பரை இப்படி கசங்காமல் பார்த்துக் கொண்டான் எனது பேப்பர் சந்தேகத்துக்கு இடமாக மாட்டிக் தகவல் எனக்கும் அந்த நண்பனுக்கும் கிடைத்தது என்ன செய்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஞான சண்முகம் வாய் சாமர்த்தியம் உள்ளவன் அவன் கெமிஸ்ட்ரி ஆசிரியரிடமும் டியூஷன் படித்து வந்தான் அந்த கெமிஸ்ட்ரி ஆசிரியர் செல்வாக்கு மிகுந்தவர் அவரிடம் சென்று சாமர்த்தியமாக பேசி நான் குற்றம் எதுவும் செய்யவில்லை என நம்ப வைத்து விட்டான் அதனால் தகுதி தேர்வில் சாமர்த்தியமாக நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம் இனி ஆண்டு இறுதியில் நடக்கும் பல்கலை தேர்வுதான் கேள்விகளும் முன்கூட்டியே தெரியாது பதில் எழுதும் பேப்பர்களும் வித்தியாசமானவை அதனால் முன்கூட்டியே பதில்களை எழுதி எடுத்து செல்ல முடியாது ஆகவே அந்த நண்பன் தனது உடைகளுக்குள் காப்பி அடிப்பதற்கு தேவையான பிட் பேப்பர்களை எடுத்துச் சென்று விட்டான் அப்படி எடுத்து சென்ற பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கும் மேற்பார்வையாளர் அவனை கையும் மெய்யுமாக பிடித்து கல்லூரி முதல்வரிடம் கொண்டு சென்று விட்டார் கல்லூரி முதல்வர் முன்னிலையில் அவன் மயக்கம் போட்டு விழுந்துவிட்டான் அதனால் அவனை அவர் மன்னித்து மீண்டும் தேர்வு எழுத அனுமதி கொடுத்து விட்டார் இதே கதை தொடர்ந்து மூன்று முறை நடைபெற்றது பிடிபடுவதும் முதல்வர் முன்னிலையில் மயக்கம் அடைவதுமாக நடைபெற்றது அவன் வேறு ஹாஸ்டல் என்பதாலும் தேர்வு நடைபெறும் காலம் என்பதாலும் அவனை தனியே சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அவனுடைய நடத்தை பற்றிய செய்திகளை கேள்விப்பட்ட கெமிஸ்ட்ரி ஆசிரியரான சங்கரன் என்பவர் அவன் பேச்சை நம்பி என்னை தேர்வு எழுத ஏற்பாடு செய்தமைக்காகவும் வருத்தப்பட்டு கொண்டார் தேர்வு நடக்கும் நானும் பிட் பேப்பர்களை எடுத்துச் சென்றேன் ஆனால் என்னுடைய அனுபவம் வித்தியாசமானது தமிழ் பாடம் எனக்கு ஓரளவு பிடிக்கும் என்பதால் அதில் நான் காப்பி அடிக்க முயலவில்லை ஆங்கில பாடத்தில் தேர்வுகள் நடக்கும்போது அங்கு எந்த வகையான கட்டுப்பாடுகள் இருக்கும் என்பது தெரியாததால் அந்த பாடத்திலும் காப்பி அடிக்க முயலவில்லை அதே நேரம் தேர்வு அறையின் நடைமுறை ஓரளவு தெரிந்துவிட்டது விஞ்ஞான பாடமான விலங்கியல் தாவரவியல் பௌதீகம் ரசாயனம் என நான்கு பாடங்களிலும் காப்பி அடிப்பது என முடிவு செய்தேன் அப்போது மாணவர்கள் பலரும் வேஷ்டி அணிவதுண்டு நானும் வேஷ்டி அணிந்தே தேர்வு அறைக்கு புறப்பட்டேன் போகும் வழியில் வேஷ்டியின் உள்பக்கம் பை ஒன்றை டெய்லரிடம் கொடுத்து தைத்துக்கொண்டேன் டெய்லர் என்னை விசித்திரமாக பார்த்தார் ஆனால் நாங்கள் கூட்டமாக சென்றதால் எதுவும் கூறாது நான் கூறியபடி தைத்துக் கொடுத்தார் அந்த பைக்குள் தேவையான பிட் பேப்பர்களை வைத்துக் தேர்வு அறைக்கு சென்று விட்டேன் தேர்வு எழுதும் போது பிட் பேப்பரை வேஷ்டிக்கு நடுவில் இரண்டு கால்களுக்கும் மத்தியில் வைத்துக்கொள்வேன் காப்பி அடிப்பதில் சில நுணுக்கங்கள் உண்டு அதாவது நமது முகம் பிட் பேப்பரை நோக்கி திரும்பாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் முகம் தேர்வுத்தாளை நோக்கியே இருக்க வேண்டும் கண்களின் பார்வையை மட்டும் கீழ் நோக்கி வைத்து பிட் பேப்பரை பார்த்துக்கொள்ள வேண்டும் தலையில் எந்த அசைவும் இருக்காது அது விடைத்தாளையே நோக்கி நிலையாக திரும்பியிருக்கும் அதனால் மேற்பார்வையாளரின் கவனம் நம் மீது திரும்பாது தேர்வு சந்தர்ப்பத்தில் இரவில் வெகுநேரம் விழித்திருந்ததால் ஜலதோஷம் ஏற்பட்டிருந்தது காப்பி அடிப்பதற்கு அதையும் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டேன் பிட் பேப்பரை தேர்வு செய்ய வேண்டிய நேரத்தில் நான் அசைய வேண்டியது ஏற்படும் அப்போது இடது கையில் கைக்குட்டியை எடுத்து தேவைக்கேற்ப மூக்கை சிந்திக்கொள்வேன் வலது கையால் பிட் பேப்பர்களை தேவைக்கேற்ப ஒழுங்கு செய்து கொள்வேன் இப்படி நான்கு தேர்வுகளிலும் எந்த இல்லாமல் காப்பி அடித்தேன் ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால் அந்த வருட கேள்வித்தாள்கள் அனைத்தும் சரியான முறையில் அமையவில்லை முக்கியமான கேள்விகள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டு முக்கியத்துவமற்ற கேள்விகளே கேட்கப்பட்டிருந்தன ஆகவே கேள்விகளுக்கு தேவையான பிட் பேப்பர்களே என்னிடம் இல்லாமல் போய்விட்டன இப்படி காப்பி அடிக்கும் அனுபவம் உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் போதிருந்தே என்னிடம் ஏற்பட்டிருந்தது ஒன்பதாம் வகுப்பின் போது ஒரு இதே பாணியில் வகுப்பு தேர்வின்போது போது காப்பி எடுத்துக் கொண்டிருந்தேன் வகுப்பு ஆசிரியர் என்னை பார்த்து திட்டினார் எவ்வளவு தைரியம் இருந்தால் என் முன்பே இப்படி காப்பி அடிப்பாய் எழும்புடா என்று கத்தினார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாம் தலையை அசைக்காமல் தானே சாமர்த்தியமாக காப்பி அடித்தோம் இதை எப்படி கண்டுபிடித்தார் என யோசித்தவாறே உட்கார்ந்திருந்தேன் ஆசிரியர் மீண்டும் என்னை பார்த்து திட்டினார் என்னடா விழிக்கிறாய் எழும்புடா முதலில் என்று கோபமாக கத்தினார் எப்படியோ சாமர்த்தியமாக கண்டுபிடித்து விட்டார் எழும்பித்தான் ஆக வேண்டும் என்று முடிவு செய்து எழும்புவதற்கு எத்தனித்தேன் அதற்குள் எனக்கு பக்கத்தில் இருந்த மாணவன் எழுந்து நின்றான் ஆசிரியர் அவன் காப்பி அடிப்பதை கண்டுபிடித்து அவனைத்தான் மிரட்டியிருக்கிறார் அவன் என்னை ஒட்டியே இருந்ததால் அது என்னை மிரட்டியதாகவே எனக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் அவ்வாறு காப்பி அடிப்பதை எனது பள்ளிக்கூடத்தின் அளவில் மட்டும் வைத்துக் கொண்டேன் இந்த கலையை பயன்படுத்தும் துணிவு பள்ளி அரசு தேர்வுகளை பொறுத்து ஏற்படவில்லை ஒரு வழியாக ஒரு வருட பியூசி வகுப்பு முடிந்தது தேர்வு முடிவும் வெளியானது தமிழ் தவிர அனைத்து பாடங்களிலும் நான் தோல்வி அடைந்திருந்தேன் தேர்வை நான் சுமாராகத்தான் எழுதியிருந்தேன் இருந்தாலும் தேர்வு நேரத்தின் போது மட்டும் ஓரளவு சிரமப்பட்டு படித்ததால் தேர்வில் வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணமும் இருந்தது மேலும் தேர்வில் தோல்வி அடைந்தது இதுதான் முதன்முறையாக இருந்தது அதனால் அது எனக்கு அதிர்ச்சியையும் வருத்தத்தையுமே ஏற்படுத்தியது எனக்கு தெரிந்தவர்கள் எவருமே அந்த தேர்வில் தேர்ச்சி அடையாமல் இருந்தது எனக்கு ஒரு வகையில் ஆறுதலாக இருந்தது தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் அடுத்து வரும் செப்டம்பர் மாதத்தில் பிரத்யேகமாக மீண்டும் அந்த தேர்வை எழுதி கொள்ளலாம் அதற்கு மாணவர்களை தயார் செய்வதற்காக சில டியூட்டோரியல் கல்லூரிகள் செயல்பட்டன திருச்செந்தூரில் செயல்பட்ட செந்தில் டியூட்டோரியல் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் தினமும் நான் குடியிருந்த காயா மொழியிலிருந்து திருச்செந்தூர் வந்து படித்தேன் டியூட்டோரியல் கல்லூரியில் எங்களை பல்கலைக்கழக தேர்வுக்கு தயார் செய்யும் வகையில் சில மாதிரி தேர்வுகளை நடத்தினார்கள் அந்த தேர்வுகளிலும் நான் என்னுடைய காப்பி எடுக்கும் திறமையைத்தான் வெளிப்படுத்தினேனே தவிர அதனை எனது வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை கல்லூரியில் பாடம் நடத்திய ஆசிரியர்களிடமும் நான் தகராறு செய்த காரணத்தினால் அவர்களும் என்னை புறக்கணித்து விட்டனர் செப்டம்பர் மாத தனி தேர்வு திருநெல்வேலியில் உள்ள ஒரு கல்லூரியில் நடைபெற்றது தமிழைத் தவிர ஆங்கிலம் மற்றும் அறிவியல் பாடங்களுக்கான தேர்வை அப்போது நான் எழுதினேன் மீண்டும் அத்தனை பாடங்களிலும் தோல்விதான் ஏற்பட்டது படிப்பதற்கான ஆர்வம் எதுவும் என்னிடம் இல்லை அடுத்து நான் என்ன செய்வது அடுத்த தேர்வு மார்ச் அல்லது ஏப்ரலில் நடக்கும் அதிலும் நான் மீண்டும் எனது தேர்வுகளை தொடர்ந்து எழுதி கொள்ளலாம் அந்த தேர்வையும் எழுதாமல் விட்டுவிட்டால் அந்த வருடம் முழுமையாக வீணாகிவிடும் ஆனாலும் கூட தேர்வு எழுதும் அக்கறை எனக்கு ஏற்படவில்லை எனது தகப்பனாரும் தேர்வு எழுத என்னை வற்புறுத்தவில்லை என்னோடு தொடர்பிலிருந்த நண்பர்களும் தேர்வு எழுத ஆலோசனை வழங்கவில்லை விளைவாக மார்ச் ஏப்ரலில் நடைபெறும் தேர்வில் நான் பங்கு பெறவில்லை அந்த தேர்வை புறக்கணிக்காமல் தொடர்ந்து தேர்வை எழுதியிருந்தால் எனது வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ தெரியாது ஆனால் அந்த தேர்வை புறக்கணித்ததன் மூலம் எனது வாழ்க்கை பயணம் வினோதமான ஒரு திசையில் திரும்பிவிட்டது நான் கனவில் கூட காண முடியாத ஒரு திசையை நோக்கி எனது பயணம் மாறிவிட்டது அத்தியாயம் மூன்று திரும்பிய பாதை பியூசி தேர்வில் ஆங்கிலம் மற்றும் அறிவியல் பாடங்களில் தேர்வு பெறாத நிலையில் எனது படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செப்டம்பர் மாதத்தில் நடந்த தனித் தேர்வில் தோல்வியடைந்த நான் அதனை அடுத்து வந்த தேர்வையும் புறக்கணித்து விட்டேன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவராக வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் விஞ்ஞானத்தை பிரதானமாக கொண்ட வகுப்பில் சேர்ந்திருந்தேன் பியூசி தான் நுழைவாயில் நுழைவாயிலையே என்னால் தாண்ட முடியவில்லை மீண்டும் நான் முயன்றிடும் வாய்ப்பு இருந்த போதிலும் வேண்டாம் என்று முடித்துக்கொண்டேன் கொண்டேன் இனி படிப்பை முடித்துக்கொண்டாயிற்று அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வி எனது மனதிலும் ஏற்பட்டது எனது தகப்பனார் மனதிலும் ஏற்பட்டது நாம் ஏதாவது வகுப்பில் சேர்ந்து படிக்கிறோம் என்றால் அது படித்து முடித்துவிட்டு ஏதாவது வேலையில் சேர்ந்திட வேண்டும் என்பதற்குத்தான் நான் படித்த காலத்தில் பதினொன்றாம் வகுப்பு தான் பள்ளி இறுதி வகுப்பு அதுதான் எஸ் எஸ் எல்சி என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது எஸ் எஸ் எல் படித்து முடித்ததை மட்டும்தான் எனது படிப்பு தகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தகுதியில் அப்படி என்ன வேலை கிடைக்க முடியும் எஸ் எஸ் எல் சியுடன் முடித்து என்னுடன் படித்த சிலர் கடைகளில் வேலைக்கு சேர்ந்திருந்தார்கள் வெகு சிலரே கல்லூரி படிப்புக்கு சென்றிருந்தனர் மற்றவர்களை பற்றிய தகவல்கள் கிடைக்காமல் இருந்தன என்னுடன் அக்காலத்தில் தோழமையுடன் பழையவர்கள் எவரும் ஊரில் இல்லை அனைவருமே படிப்பு நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ வெளியூர் சென்றுவிட்டனர் ஊரில் நான் மட்டுமே நண்பர்கள் எவருமற்ற தனிமையில் இருந்தேன் திடீரென ஒரு நாள் எங்கள் ஊர் பள்ளி மாணவர்கள் சிலர் கூட்டமாக என்னை பார்க்க வந்திருந்தனர் பள்ளியில் ஏதோ ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே ஒரு பிரச்சனை அது சம்பந்தமாக மாணவர்கள் அனைவருமே போராட முடிவு செய்து அது சம்பந்தமான ஆலோசனை கேட்க என்னிடம் வந்திருந்தனர் என்ன பிரச்சனை என்ன ஆலோசனை வழங்கினேன் என்பதெல்லாம் நினைவில்லை ஆனால் நான் தான் மாணவர்களை தூண்டி ஆசிரியர்களுக்கு எதிராக போராட வைத்துவிட்டேன் என்ற பெயர் ஊரில் பரவிவிட்டது அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் எனது தந்தை அக்கறை கொள்ள ஆரம்பித்தார் தன்னை போல் என்னையும் ஆசிரியராக விரும்பினார் நான் ஆசிரியர் பயிற்சி பெறுவதும் அவர் பணியாற்றும் பள்ளியிலேயே ஆசிரியர் வேலை பெறுவதும் அன்றைய நிலையில் மிகவும் எளிதாக இருந்தது ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதில் எனது தந்தைக்கு எந்த குழப்பமும் இல்லை அதனால் நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்வதற்கான விண்ணப்பப் படிவத்தையும் வாங்கி வைத்து விட்டார் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் புலப்படவில்லை மூலதனம் போட்டு தனிப்பட்ட தொழில் எதையாவது செய்யும் எண்ணமோ அனுபவத் தகுதியோ என்னிடம் இல்லை ஆனால் ஆசிரியராக எனக்கு துளியும் பிடிக்கவில்லை ஆசிரியர்களுக்கு எதிராக போராடி அவர்களை கேலி செய்தும் அவர்களோடு சண்டையிட்டும் வந்த எனக்கு நானும் ஒரு ஆசிரியராவதில் விருப்பம் எதுவும் இல்லை வெறுப்புதான் ஏற்பட்டது ஆனால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வேறு என்னதான் செய்வது அதுவும் புலப்படவில்லை அப்படியே நான் ஆசிரியர் பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தாலும் அந்த கல்வியாண்டு முடிந்து அடுத்த கல்வியாண்டு தொடக்கமான ஜூன் மாதத்தில்தான் விண்ணப்பிக்க வேண்டும் எங்கள் ஊரான காயா மொழியில் வசிப்பவர்கள் சினிமா பார்க்க செல்வதாயின் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் திருச்செந்தூருக்கு தான் வர வேண்டும் ஒருமுறை நான் தனியாக என்னுடைய சைக்கிளில் மதிய வேலை சினிமாவுக்கு சென்றிருந்தேன் மாலை ஐந்தரை மணியளவில் சினிமா முடிந்து வெளியே வந்தபோது எனது ஊரை சேர்ந்த வேறு இருவரும் வெளியே வந்தனர் அவர்களுள் ஒருவன் எனது பள்ளியில் எனக்கு ஒரு வருடம் சீனியராக படித்தவன் அவன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருந்தான் அவனை கண்டதும் மகிழ்ச்சியுடன் அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டேன் அவனும் சினிமா முடிந்துதான் வந்திருந்தான் அவனும் அவனது சைக்கிளில் தான் ஊருக்கு திரும்ப வேண்டும் நானும் சைக்கிளில் தான் ஊருக்கு திரும்ப வேண்டும் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக பிரயாணம் செய்யலாம் என்ற நோக்கத்தில்தான் அவனை கூப்பிட்டிருந்தேன் அவனும் என்னை பார்த்து உபசாரத்துக்காக ஒரு ஹலோ சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் அது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவன் என்னை கண்டு பயப்பட்டானா அல்லது என்னை புறக்கணித்தானா என்பது தெரியவில்லை ஆனால் அவன் என்னை அவமானப்படுத்தியது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது அவன் மருத்துவ கல்வியாளனாக உயர்ந்து விட்டதாகவும் நான் ஒன்றுக்கும் உதவாத நிலையில் தள்ளப்பட்டு விட்டதாகவும் எனக்கு ஒரு மனத்தாக்கம் ஏற்பட்டது அவனை பொறுத்தவரையிலும் அது ஒரு சாதாரண நிகழ்வுதான் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் அது எனக்குள் ஒரு பேரலையை உருவாக்கிவிட்டது ஏனெனில் நான் ஏற்கனவே என்ன செய்வது என்ற குழப்பத்தில் இருந்தேன் எவரெல்லாமோ என்னை தாண்டி ஏதோ ஒரு உயரமான இடத்துக்கு செல்வதாகவும் நான் ஒரு மிக சாதாரணமாக இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் எனக்கு தோன்றியது உயர்நிலை பள்ளி ஆசிரியரே கூட எனக்கு மதிப்புக்குரிய ஒருவராக தெரியவில்லை அதிலும் குறைந்த தகுதியுடைய ஆரம்ப பள்ளி கூட ஆசிரியராக என்னை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஆனாலும் ஆசிரியர் பயிற்சிக்கு சேர வேண்டிய நிர்பந்தம்தான் ஏற்பட்டிருந்தது அந்த குழப்பமான மனநிலையில்தான் நான் கீழே விழுந்துவிடக் கூடாது நான் முன்னேறி காட்ட வேண்டும் என்ற ஒருவித மனக் கொந்தளிப்பு எனக்குள் ஏற்பட்டது அதனால் நான் எனது தந்தையிடம் அறிவித்து விட்டேன் நான் ஆசிரியர் பயிற்சிக்கு போகவில்லை பியூசி தேர்வை மீண்டும் எழுத போகிறேன் உண்மையில் எனது தந்தைக்கு கூட அதுதான் விருப்பமாக இருந்தது அதனால் அவர் அதற்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை இந்த முடிவுக்கு நான் வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டிருந்ததால் செப்டம்பருக்கு பிறகு மார்ச் ஏப்ரலில் வரும் தேர்வில் பங்கு பெற முடியாமல் போய்விட்டது இனிமேல் மீண்டும் அடுத்ததாக வரும் செப்டம்பர் மாத தேர்வில்தான் நான் கலந்து கொள்ள முடியும் நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டதால் என்னிடம் எந்த குழப்பமும் இல்லை இப்போது எனது நோக்கம் படிப்பது அல்ல வாழ்க்கையில் நான் முன்னேறி காட்ட வேண்டும் படிப்பு அதற்கு பயன்படும் என்று கருதியதால் படிப்பது முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது மலை உச்சிக்கு போவதென்று தீர்மானித்து விட்டேன் ஆனால் படிப்புதான் மலை உச்சி என்று கருதவில்லை மலை உச்சிக்கு செல்லும் பாதையில் ஒரு பகுதியாக மட்டும் படிப்பை கருதினேன் ஆனாலும் கூட இப்போதைய நிலையில் படிப்புதான் தான் மலை உச்சியின் அளவுக்கு முக்கியத்துவம் மிகுந்த ஒன்றாக இருந்தது மீண்டும் தேர்வை எழுதி வெற்றி பெறுவது என முடிவு செய்துவிட்டேன் பாட புத்தகங்களை மீண்டும் திறக்க ஆரம்பித்தேன் ஆங்கிலத்தில் இரண்டு தேர்வுகளும் அறிவியலில் நான்கு தேர்வுகளும் ஆக மொத்தம் ஆறு பேப்பர்களில் தேர்வு எழுதியாக வேண்டும் ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி படிப்பது என திட்டமிட்டு வகைப்படுத்திக் கொண்டேன் இப்போதுதான் பாடம் படிப்பது என்றால் என்ன என்பதே எனக்கு தெரிந்தது அப்போதுதான் தெரிந்தது இதுவரை நான் எந்த பாடத்தையுமே படித்திருக்கவில்லை என்று நேற்று நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை மனதில் எண்ணியவாறே கடை நடந்தால் நாம் எதையும் சரிவர கவனிக்க முடியாது போக்குவரத்தை அனுசரித்து நடக்க முடியுமே தவிர எந்த கடையில் என்ன வியாபாரம் நடக்கிறது என்பதை நம்மால் சரிவர கவனிக்க முடியாது இப்படித்தான் இருந்திருக்கிறது கவனத்தை எங்கேயோ வைத்துக்கொண்டு பெயரளவில் பாடம் படித்திருக்கிறேன் இதுவரை என்ன படிக்கிறோம் என்று தெரியாமலேயே ஏதோ ஒருவித தூக்க கலக்கத்தில் தான் பாடங்களை படித்திருக்கிறேன் இப்போதுதான் கண்களைத் திறந்து எனது பாடங்களை எட்டிப் பார்த்திருக்கிறேன் இப்போதுதான் அவை எனக்கு படிக்க வேண்டிய தெரிந்தன பாடங்களும் புரிய ஆரம்பித்தன வெகு நாட்களாக கல்லூரிக்கு செல்லாத காரணத்தால் மதிய உணவுக்கு பின் உறங்கும் பழக்கம் இருந்தது அதனால் படிக்கும் நேரம் குறைந்துவிடும் என்று கருதி மதிய உணவுக்கு முன் அரை மணி நேரம் மட்டும் தூங்கிக் கொள்வது என பகலில் தூங்கும் நேரத்தையும் மாற்றிக்கொண்டேன் மாலையில் ஊருக்கு மேற்கு திசையில் இருக்கும் தேரி என்னும் மணல் வெளியில் நீண்ட தூரம் நடந்து செல்வேன் அப்படி நடந்து செல்லும் போது ஏதாவது பாட புத்தகத்தையும் கையில் எடுத்து செல்வேன் நடக்கும்போது அதையும் படித்துக் கொண்டே செல்வேன் துப்பறியும் கதைகளை விரும்பி படிக்கும் பழக்கம் எனக்கு இருந்ததால் துப்பறியும் கதை எழுதும் பழக்கமாகவே அது மாறியிருந்தது ஓய்வு நேரங்களிலெல்லாம் துப்பறியும் நாவல்களை எழுதுவேன் பாடம் படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த காரணத்தினால் அப்படி கதை எழுதும் பழக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து விட்டேன் முன்னேறி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே எனக்கு ஏற்பட வேண்டும் என என்னை நானே வடிவமைத்துக் கொள்ள ஆரம்பித்தேன் முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட வாசகங்களே என்னை கவர்ந்தன ஏதோ ஒரு போருக்கு தயாராக இருந்தவனை போலவே என்னை உணர்ந்தேன் தோல்வியை பற்றியே சிந்திக்காமல் வெற்றி அல்லது வீர மரணம் என்று ஒரே சிந்தனையோடு இருந்து வந்தேன் எத்தனை முறை தோல்வி ஏற்பட்டாலும் விடுவதில்லை வெற்றி அடைந்தே தீர்வது என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஏற்படும் சிந்தனைகள் அனைத்தும் முன்னேற்ற சிந்தனைகளாகவும் அவற்றை நோக்கிய சிந்தனைகளாகவுமே இருந்தன செப்டம்பர் மாத தேர்வுக்கு என்னை பதிவு செய்து கொண்டேன் செப்டம்பர் மாத தேர்வும் வந்தது தேர்வை எழுதினேன் அறிவியல் பாடங்கள் அனைத்திலும் முதல் வகுப்பு மதிப்பெண்கள் பெற்று தேர்வு பெற்றிருந்தேன் ஆங்கில பாடத்தில் மட்டும் தேர்வு பெறவில்லை ஆனாலும் கூட வெற்றி தோல்வியை சமமாக பார்க்கும் மனப்பான்மை இருந்தது அடுத்த தேர்வில் ஆங்கிலத்தை எழுதி கொள்ளலாம் என்று அதனை மிக சுலபமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஏற்பட்டிருந்தது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எனது எண்ணத்தை தீவிரப்படுத்தும் இன்னும் ஒரு சம்பவமும் எனது வாழ்வில் ஏற்பட்டது எனது வீடு இருந்தது காயாமொழி ஊரில் உள்ள குமாரசாமிபுரம் என்னும் தெருவில் இருந்தது அந்த குமாரசாமி புறத்தை ஒட்டி கிளை தபால் நிலையம் ஒன்றிருந்தது அதில் தபால் பட்டுவாடா செய்யும் ஊழியராக என்னுடன் படித்த எனது நண்பன் ஒருவனே பணியாற்றி வந்தான் ஒரு நாள் நான் மதியம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எனக்கு வந்த தபாலை பட்டுவாடா செய்வதற்காக எனது வீட்டுக்கு வந்து எனது பெயரை சொல்லி கூப்பிட்டுள்ளான் அது எனது வீட்டிலிருந்த தாயாருக்கு கோபத்தை ஏற்படுத்திவிட்டது பெயரை சொல்லி நீ எப்படி கூப்பிடலாம் ஐயா என்று சொல்லிதான் கூப்பிட வேண்டும் என்று எனது தாயார் அவனிடம் சண்டை போட்டுள்ளார் எங்கள் பகுதியை சார்ந்த பலர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசு ஆவணங்களின்படி பேக்வேர்டு கிளாஸ் என்னும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆவர் ஆனால் எங்கள் ஊர் நடைமுறையின்படி எங்கள் சமூகத்தினரே உயர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள் அந்த நண்பன் வேறு சமூகத்தை சேர்ந்தவன் அவனும் பதிலுக்கு அப்படித்தான் கூப்பிடுவேன் என்று எனது அம்மாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விட்டான் நான் ஜாதித்வேஷம் பார்க்காவிட்டாலும் நான் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற எண்ணம் என்னிடமும் இருந்துதான் வந்தது மறுநாள் நானும் அந்த நண்பனை கூப்பிட்டு கண்டித்தேன் அவனும் அது முதல் சார் தபால் என்று கூறித்தான் பட்டுவாடா செய்ய ஆரம்பித்தான் அது முதல் எங்கள் குடும்பத்துக்கும் தபால் ஊழியரின் ஜாதியினருக்கும் இடையில் பலவிதமான போராட்டங்கள் நடைபெற ஆரம்பித்தன நான் செல்வாக்கு மிகுந்தவனாக வளர்ச்சியடைய வேண்டும் என்ற வேகத்தை இந்த சம்பவம் மேலும் தூண்டியது நான் படித்த பியூசி பாடத்தில் ஆங்கிலம் மட்டும் தேர்ச்சி அடையாமல் பாக்கியாக இருந்தது செப்டம்பர் தேர்வுக்கு பிறகு மார்ச் ஏப்ரல் மாதத்தில் தான் தேர்வு வரும் செப்டம்பர் மாத தேர்வு என்பது இடைத்தேர்வு அது முந்தைய கல்வி ஆண்டோடு தொடர்புடையது ஆனால் மார்ச் மாத தேர்வு என்பது புதிய கல்வி ஆண்டை சார்ந்தது நான் மார்ச் மாதத்தில் எழுத வேண்டிய ஆங்கில தேர்வானது அன்றைய கல்வி ஆண்டை சார்ந்தது புதிய கல்வி ஆண்டில் ஆங்கில பாடத்திற்கான பாடங்கள் சிலபஸ் அனைத்தும் மாறியிருந்தன யுனிவர்சிட்டி கூட மாறிவிட்டது புதிய பாட நூல்களை கண்டுபிடித்து வாங்கிக் கொண்டேன் ஆங்கிலத்தை கற்றிட தனி கவனம் செலுத்தினேன் புதிய பாடத்திட்டத்தில் என்னுடைய புதிய வாழ்வே புதைந்து கிடைந்தது அப்போது எனக்கு தெரியாது ஆங்கிலம் முதல் பேப்பரில் உரைநடை மற்றும் செய்யுள் இடம் பெற்றிருக்கும் ஆங்கிலம் இரண்டாம் பேப்பரில் பொதுக்கட்டுரைகள் நான் டீடைல்டு டெக்ஸ்ட் இடம்பெற்றிருக்கும் அப்படி நான் டீடைல்டு டெக்ஸ்டாக எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நூல் ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி சமுதாயத்துக்கு உழைத்தவர்கள் என்ற நூலாகும் ஏற்கனவே கூறியிருந்ததை போல் மாலையில் பாடநூலை படித்தவாறே ஊருக்கு மேற்கு திசையிலுள்ள மணல் வெளியில் நடந்து செல்வேன் சூரியன் மறையும் வரை அப்படியே நடந்து செல்வேன் சூரியன் மறைந்ததும் வீட்டை நோக்கி திரும்பி வருவேன் போகும்போது படித்துக்கொண்டே செல்வேன் திரும்பி வரும்போது வேகமாக நடந்து வருவேன் படிப்பதில்லை படித்து கொண்டே போகும்போது எதை படித்தேனோ அது பற்றிய சிந்தனைதான் பெரும்பாலும் திரும்பி வரும்போது ஏற்படும் ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி என்னும் நூலில் சமுதாயத்தின் நன்மைக்காக பாடுபட்ட சமூக சேவகர்கள் சிலருடைய வாழ்க்கை வரலாறுகள் சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருந்தன அப்படி கூறப்பட்ட வரலாறுகளுள் ஒன்று லியோனார்ட் செஷாயர் என்பவருடையது இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானில் அணுகுண்டு வீசியவர்களுள் அவரும் ஒருவர் அவருடைய குண்டு வீச்சினால் ஜப்பானியர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவருடைய மனதையும் வெகுவாக பாதித்து விட்டது பலருடைய அழிவுக்கு நாம் விட்டோமே என்ற ஆற்றாமை அவருடைய மனதை வாட்டியது அதற்கு பிராய சித்தமாக சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நற்பணி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் இறக்கும் தருவாயிலுள்ள ஆதரவற்ற முதியவர்களை எடுத்து வந்து அவர்கள் இறக்கும் வரை அவர்களை பராமரித்தார் அதற்கு செஷ் ஹோம் என சில இல்லங்களை அமைத்தார் அவருடைய சேவை என்னை கவர்ந்தது இப்படி பலருக்கும் சேவை செய்த பலருடைய வாழ்க்கை வரலாறுகள் அந்நூலில் விவரிக்கப்பட்டிருந்தன ஊரிலிருந்து தேரியை நோக்கியும் தேரியின் சில பகுதிகளிலும் சூரியன் மறையும் வரை அவற்றை படித்தவாறே செல்வேன் மொத்த தூரம் சுமார் நான்கு கிலோமீட்டர்கள் இருக்கும் திரும்பும் போது எதையும் படித்துக் கொண்டு வருவதில்லை சமுதாயத்துக்காக சேவை செய்த அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்துவிட்டு திரும்பி நடந்து வரும்போது அவர்களை பற்றிய சிந்தனையே ஏற்பட்டு வந்தது இத்தகைய சிந்தனைகள் தொடர்ந்து சில மாதங்களாக ஏற்படும் வாய்ப்பு கிடைத்தது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய சிந்தனை இப்படி இருந்தது ஏதோ கொஞ்ச காலம் இந்த உலகில் வாழப் போகிறோம் பிறகு நாமும் மண்ணோடு மண்ணாகத்தான் போகிறோம் அப்படி மறைவதற்குள் இப்படி ஒரு நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துவிட்டு மறைந்தால் என்ன மற்றவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவிகரமாக வாழ்ந்தால் என்ன இத்தகைய சிந்தனைகள் தொடர்ந்து எனக்குள் ஏற்பட்டுக்கொண்டே இருந்தன நான் பலருக்கும் உதவி செய்வதாகவும் என்னால் பலனடைந்த அனைவரும் என்னை வாழ்த்துவதுமாக எனது கற்பனைகள் விரிவடைந்து கொண்டே சென்றன இந்த நிலை சுமார் இரண்டு மூன்று மாதங்கள் நீடித்தன அந்த இடைவெளியில் நான் சிறுக சிறுக வேறு ஒரு மனிதனாகவே மாறிவிட்டேன் சாதிக்க வேண்டும் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாற்றம் இல்லை ஆனால் எத்தகைய சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்பதில் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக வாழ்ந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கிவிட்டது ஆனால் என்ன சாதனைகளை செய்ய வேண்டும் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று எதுவும் தெரியவில்லை சராசரி மனிதனாக மாறாமல் சமுதாய நலனுக்காக பாடுபடும் ஒரு சமூக சேவகனாக வாழ வேண்டும் என்ற முடிவை மட்டும் தெளிவாக எடுக்க முடிந்தது ஆனால் என்ன சேவையில் ஈடுபடுவது அது பற்றி எவரிடம் ஆலோசனை பெறுவது இதை பற்றிய தெளிவான கருத்துகள் எவையும் என்னிடம் இல்லை அடுத்ததாக இன்னும் சிந்தனை ஏற்பட்டது சமுதாய சேவகனாக வாழ வேண்டும் என எண்ணுகிறோம் ஆனால் அதற்கான தகுதி நம்மிடம் இருக்கிறதா எல்லோரையும் கருணையிடம் நேசிக்க கூடிய மனப்பக்குவம் எனக்கு வேண்டாமா நற்பண்புகளுடன் இருந்தால்தானே நமது செயல்களும் நற்செயல்களாக அமைய முடியும் இப்போதுதான் ஆன்மீகம் பற்றிய எண்ணம் எனக்கு ஏற்பட்டது ஆன்மீக சிந்தனைகளும் முயற்சியுமே நம்முடைய மனதை நற்பண்புகள் நிறைந்த ஒன்றாக மாற்றக்கூடியவை என்ற எண்ணம் ஏற்பட்டது பியூசி தேர்வை முடித்துவிட்டு தொடர்ந்து கல்லூரியல் பட்டப்படிப்பை தொடர்வது என்றும் அந்த சூழ்நிலையில் ஆன்மீக முயற்சிகளின் மூலம் நமது நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வது என்றும் முடிவு செய்தேன் இந்த முறை மார்ச் மாதம் நான் ஆங்கில பாடத்தில் தேர்வை எழுதினேன் அது வெற்றியாக முடிந்தது இப்போது பியூசி வகுப்பின் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி அடைந்து விட்டேன் இனி பட்ட வகுப்புக்காக நான் மீண்டும் கல்லூரியில் சேர்ந்திட வேண்டும் அத்தியாயம் நான்கு பட்டப்படிப்பு மாணவனாக மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் பியூசி வகுப்பில் அறிவியல் பாடம் எடுத்திருந்தேன் இப்போது அத்தகைய எண்ணம் எதுவும் இல்லை ஏதாவது ஒரு டிகிரி பட்டம் வாங்கினால் போதும் என்று தோன்றியது எனக்கு பகவத் சிங் என்ற பெயர் வைத்த எனது தந்தையின் நண்பர் வித்யாசாகர் என்பவர் சட்டக்கல்வி பயின்றவர் அரசியலில் ஈடுபட வேண்டும் என ஆர்வம் கொண்டவர் தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தினால் தான் சட்டக்கல்வி பயின்றிருந்தார் மற்றபடி வழக்கறிஞராக தொழில் புரியும் எண்ணம் எதுவும் அவருக்கு இல்லை அவருடைய நடவடிக்கை எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தது அதனால் நானும் சட்டக்கல்வி பயின்றிடலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது சமூக சேவையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் தீர்மானம் இருந்தது ஆனால் எத்தகைய சேவையில் என்ன வடிவத்தில் அதனை செயல்படுத்துவது என்ற எண்ணம் திட்டம் இல்லை அதை பற்றிய சரியான முடிவை எடுத்து செயல்படுத்துவதற்குள் நான் எனது கல்வித் தகுதி மற்றும் நற்பண்புகளை வளர்த்து வேண்டும் என்று மட்டும் முடிவு செய்து கொண்டேன் கல்வித் தகுதியை வளர்ப்பதற்காக கல்லூரியில் ஏதாவது ஒரு பாடத்தில் பட்டம் பெற்றுக்கொள்ளலாம் என முடிவு செய்தேன் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ளலாம் என்று தோன்றியது சமுதாய சேவையில் ஈடுபட்ட மகாத்மா காந்தியை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என தோன்றியது எங்கள் ஊருக்கு அருகிலிருந்த பிரதானமான ஊரான திருச்செந்தூரில் ஆதித்தனார் கல்லூரி என்ற பெயரில் கலைக்கல்லூரி ஒன்று இருந்தது அங்கு பொருளாதாரம் கணிதம் என இரண்டு பிரிவுகளில் மட்டும் பட்ட வகுப்புகள் இருந்தன பொருளியல் வகுப்பில் சேர்ந்து படித்தேன் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு எனது பண்புகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதால் எங்கள் வீட்டிலிருந்த எனது தந்தையின் நூலான ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேச மஞ்சரியை படித்தேன் இறைவன் மீது பக்தி கொள்ள வேண்டும் என்பதை அவர் தனது உபதேசங்களில் வலியுறுத்தியிருந்தார் இறைவனுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் பக்தனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும் என்று அவர் கூறுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெரிய ஞானி என்ற எண்ணம் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தது பக்தியைப் பற்றி எனக்கென்று எந்த கருத்தும் இருந்ததில்லை காவி உடுத்திய சந்நியாசிகளை பார்க்கும் போதும் காடுகளில் தபம் செய்யுறுபவர்களை பற்றி கேள்விப்படும் போதும் எனது மன ஓட்டம் இப்படித்தான் இருக்கும் கடவுளை வணங்க வேண்டியதுதான் தவறில்லை ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரையே வணங்கிக் கொண்டிருக்க அவசியம் இல்லையே சிறு வயதில் பெற்றோர்களுடன் கோவிலுக்கு சென்றிருக்கிறேன் எல்லோரையும் போல் வணங்கியிருக்கிறேன் ஆனால் அதை பற்றிய எந்த கருத்துகளும் கிடையாது கடவுள் என்று ஏதோ இருக்கிறது நாம் நமக்கு வேண்டியதை அந்த கடவுளிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்ற மேம்போக்கான கருத்து மட்டும் இருந்தது நமது தேவைக்கு கடவுளை பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்ளலாம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அதே வேலையாக அவரிடம் ஏன் பக்தி செய்ய வேண்டும் என்பது சிறுவயதில் எனக்கு புரியவில்லை ராமகிருஷ்ணரை படிக்கும்போது பக்தி செலுத்துவதன் மூலமாகத்தான் நமது இயல்புகள் மாறும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அவர் கூறும் அளவுக்கு என்னால் பக்தி செய்ய முடியவில்லை அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தேன் ஆதித்தனார் கல்லூரி அமைந்த திருச்செந்தூர் நான் வசிக்கும் ஊரான காயா மொழியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரம்தான் பஸ்ஸிலோ சைக்கிளிலோ சுலபமாக சென்று வர முடியும் ஆனாலும் கூட எனது தந்தை நான் சிரமமில்லாமல் படிக்க வேண்டும் என்று என்னை ஆதித்தனார் கல்லூரி ஹாஸ்டலில் சேர்த்தார் நான் சிரமப்படக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார் உயர்நிலை பள்ளியில் நான் படிக்கும் காலத்தில் கூட நான் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வெயிலில் நடந்து வரக்கூடாது என்று மதிய உணவையும் கொடுத்து அனுப்பிவிடுவார் பியூசி படிக்கும் போதும் அதிக கட்டணம் செலுத்தி முதல் தரமான விடுதியில் தான் என்னை விட்டிருந்தார் மிக வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட இரண்டாம் தர ஹாஸ்டலில் தங்கியிருந்தார்கள் அந்த ஹாஸ்டலில் இடம் முடிந்த பிறகுதான் வேறு வழியில்லாமல் எங்கள் ஹாஸ்டலுக்கு வருவார்கள் ஆதித்தனார் கல்லூரி விடுதிக்கு பெட்டி படுக்கைகளுடன் சென்று விடுதி வார்டனை சந்தித்தேன் பழைய கல்லூரியிலிருந்து கல்வி சம்பந்தப்பட்ட சான்றிதழ்களை வாங்கி வருவதால் இந்த கல்லூரியில் சேருவதற்கு ஒரு வார காலம் தாமதமாகி இருந்தது அதனால் நான் விடுதிக்கு சென்ற நேரம் அனைத்து அறைகளும் மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டன நீதி அறை எதுவும் இல்லை ஆனால் விடுதியில் அனுமதிக்குமாறு கல்லூரி முதல்வர் உத்தரவு வழங்கிவிட்டார் எந்த அறையில் என்னை தங்க வைப்பது என்பது வார்டனுக்கு புரியவில்லை அந்த விடுதியில் உள்ள அனைத்து மாணவர்களும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பொது அறை காமன் ஹால் மட்டும் காலியாக இருந்தது அந்த ஹாலில் என்னை தங்க வைக்கலாம் என முடிவு செய்த வார்டன் என்னை கூட்டிக் கொண்டு அந்த ஹாலுக்கு சென்றார் அவரை அன்றுதான் முதன் முதலாக சந்தித்தேன் அவரை பற்றிய எந்த விவரமும் எனக்கு தெரியாது அவர் என்னிடம் மிகவும் சகஜமாக பழகினார் நாங்கள் அந்த ஹாலுக்கு சென்று பார்க்கும்போது ஹாஸ்டலுக்கு தச்சு வேலை செய்யும் ஊழியர்கள் அவர்களுடைய பொருள்களை எல்லாம் அங்கே சேகரித்து வைத்திருப்பது தெரிந்தது வார்டன் அவர்களை அழைத்து அந்த பொருட்களை அப்புறப்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் நானும் யதார்த்தமாக வார்டனுடன் சேர்ந்து கொண்டு அந்த ஊழியர்களிடம் தளவாட சாமான்களை எடுக்குமாறு கூறினேன் நான் இப்படி அந்த ஊழியர்களிடம் பேசியது வார்டனுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிட்டது உடனே அவர் கோபத்துடன் என்னை பார்த்து இட் இஸ் நன் ஆஃப் யர் பிசினஸ் டு டாக் டு தெம் அவர்களிடம் பேச உனக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று கோபமாக கத்திவிட்டு என்னவெல்லாமோ பேசினார் அவர் அப்படி சீறுவார் என நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சியடைந்த நான் மௌனமாகிவிட்டேன் அந்த ஹால் எனக்கு ஒதுக்கிக் கொடுக்கப்பட்டது அந்த வார்டன் பெயர் ராஜதுரை அவர் கல்லூரியின் தமிழ் தலைவராக இருந்தார் எனது இயல்பு மாறி இருந்ததை புரிந்து கொள்ள முடிந்தது முன்புள்ள நிலையில் இருந்திருக்கும் பட்சத்தில் அந்த வார்டனுக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கலாம் என்ற சிந்தனையில்தான் தான் ஈடுபட்டிருந்திருப்பேன் அவரோடு சகஜமாக பேசுவதை மட்டும் தவிர்த்து அவரை பழிவாங்கும் சிந்தனைகள் எவையும் ஏற்படவில்லை அதன் பிறகு புதிதாக வரும் மாணவர்கள் அனைவரும் ஒருவர் பெண் ஒருவராக எனது அறையான காமன் ஹாலில் தங்க வைக்கப்பட்டனர் என்னோடு சேர்த்து மொத்தம் பத்து மாணவர்கள் தங்கியிருந்தோம் பக்கத்து அறைகளில் வசிக்கும் கனகராஜ் பரமேஸ்வரன் குணசேகரன் மற்றும் சிலர் எனக்கு பழக்கமாயினர் அவர்கள் அடிக்கடி வந்து என்னை சுற்றியே கூடியிருப்பார்கள் ஆகவே எனது அறை மட்டும் எப்போதும் கலகலப்பாக இருக்கும் கல்லூரியில் சேர்ந்தபோது நான் மீசையை பெரியதாக வைத்திருப்பேன் கனகராஜ் என்ற அந்த நண்பர் ஒருமுறை என்னிடம் இவ்வாறு கூறினார் உங்கள் மீசையைக் கண்டு பயந்து உங்களிடம் பழக தயக்கம் காட்டினேன் ஆனால் உங்களுடைய இனிமையான இயல்புக்கும் மீசைக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனது கருத்துகள் பலவற்றை நான் அவருடன் பகிர்ந்து கொள்வதுண்டு நான் எதற்காக பெரிய மீசை வைத்துள்ளேன் என்று என்னிடம் அடிக்கடி விளக்கம் கேட்டு வந்தார் நானும் ஏதேதோ சொல்லி மழுப்பி வந்தேன் எனது மழுப்பல் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை உங்கள் இயல்புக்கும் இந்த பெரிய மீசைக்கும் பொருந்தவே இல்லை அரும்பு மீசை வைத்தால் அழகாக இருக்கும் என்று அவர் தனது ஆதங்கத்தை அடிக்கடி வெளியிட்டு வந்தார் மீசையை அப்படி வைத்திருந்ததன் உண்மையான காரணத்தை கடைசி வரையிலும் அவரிடம் கூறவில்லை கல்லூரி வகுப்பலை பொறுத்தவரையிலும் ஆங்கிலம் தமிழ் ஆகியவற்றிற்கு பல அறைகளில் மாறி மாறி அமர்வதுண்டு பொருளியல் சரித்திரம் புள்ளியியல் ஆகியவற்றுக்கு மட்டும் ஒரே வகுப்பறையில் அமர்வதுண்டு முடிந்த அளவுக்கு முதலாவது அல்லது இரண்டாவது வரிசையில் அமர்வதற்கு முயன்று வந்தேன் பாடங்கள் அனைத்தையும் கவனமுடன் கவனித்து வந்ததால் விடுமுறை எடுப்பதையே விரும்புவதில்லை ஒவ்வொரு வகுப்பிலும் வகுப்பு ஹீரோக்களாக சிலர் தங்களை காட்டிக்கொள்வார்கள் இதற்கு முந்தைய காலங்களில் அத்தகைய முயற்சிகளில் ஈடுபடும் ஒருவனாகத்தான் நானும் இருந்திருக்கிறேன் ஆனால் இப்போது அதில் எனக்கு ஆர்வமில்லை வகுப்பில் அமைதியாக உள்ளவர்களோடுதான் எனது தொடர்பு அமைந்திருந்தது எனது செயல்பாடுகள் அனைத்தும் ஓர் ஒழுங்குக்கு வர ஆரம்பித்தன ஒரு மாணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்தேன் நான் பட்டப்படிப்பு படிக்கும் போது ஆண்டு இறுதி தேர்வு மார்ச் ஏப்ரலில் மட்டுமே உண்டு முதலாவது வருடம் எந்த தேர்வு கிடையாது இரண்டாவது வருடம் தமிழ் மற்றும் ஆங்கில தேர்வு நடக்கும் மூன்றாவது வருடம்தான் பொருளாதாரம் சரித்திரம் புள்ளியியல் ஆகிய பாடங்களுக்கான தேர்வு நடக்கும் முதலாவது வருட ஆங்கில பாடத்தில் ஆங்கிலத்தில் இருக்கும் சில செய்யுள்கள் பாடமாக அமைந்திருந்தன ஒரு செய்யுளின் தலைப்பு த்ரீ மெய்கீஸ் மூன்று தீர்க்க தரிசிகள் அந்த பாடலில் ஒரு வித்தியாசமான செய்தி விவரிக்கப்பட்டிருந்தது இயேசுநாதர் குழந்தையாக பிறந்திருந்ததை இந்த மூன்று தீர்க்கதரிசிகளும் கண்டுபிடித்து நட்சத்திரங்கள் வழிகாட்ட குழந்தை இயேசுவை கண்டுபிடித்து தரிசித்திருக்கிறார்கள் அப்படி தரிசித்துவிட்டு தங்கள் நாட்டுக்கு திரும்பிய பிறகு அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை விவரிக்கும் விதமாக இந்த செய்யுள் அமைந்திருந்தது அங்கு தீர்க்கதரிசிகள் தரிசிகள் அவரை பார்த்து வந்ததிலிருந்து முற்றிலும் வேறு மனிதர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களால் பழைய வாழ்க்கை முறையை வாழ முடியவில்லை பழைய வாழ்க்கை முறையில் வாழ்பவர்களுடன் முழுமையாக இணைய முடியவில்லை அந்த செய்யுளை எனக்கு பாடமாக நடத்தும் போது அது என்னையே படம் பிடித்து காட்டுவதை போல் இருந்தது எனது மனநிலையும் அப்படித்தான் இருந்தது ஒரு சராசரி மாணவனாக என்னால் நடந்து கொள்ள முடியவில்லை கல்லூரியில் முதல் பருவகால விடுமுறை ஹாலிடேஸ் அறிவித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் பிறந்ததும் இரண்டாவது பருவகால வகுப்புகள் ஆரம்பமாயின முதல் பருவ காலத்தோடு நான் ஹாஸ்டல் வாழ்க்கையை முடித்துக் கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஊரிலிருந்து பஸ்ஸில் கல்லூரிக்கு வர ஆரம்பித்தேன் அந்த வருடம் மகாத்மா காந்தி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு காந்திய சிந்தனை வகுப்பு ஒன்றை பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பித்திருந்தார்கள் காந்தியைப் பற்றி தெரிந்து கொள்ள நான் ஏற்கனவே ஆவலாக இருந்ததால் நானாக முன்வந்து அந்த வகுப்பில் சேர்ந்து கொண்டேன் மற்ற மாணவர்களை பொறுத்த அளவில் ஆசிரியர்களின் வேண்டுகோளின் காரணமாகத்தான் அந்த வகுப்பில் இணைந்து கொண்டார்கள் மகாத்மா காந்தியின் வரலாறு அவருடைய கருத்துகள் ஆகியவை பற்றிய பாடங்கள் எனக்கு ஆர்வத்தை தூண்டுவதாகவே அமைந்திருந்தன மகாத்மா காந்தி பற்றிய ஒரு குறும்படம் ஒன்றை மாணவர்களுக்கு திரையிட்டு காட்டினார்கள் அந்த படத்தை பார்த்ததால் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன என்பதை பற்றிய கட்டுரையை எழுதித் தரும்படி மாணவர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தனர் நானும் எனது அனுபவத்தையும் கருத்தையும் கலந்து இரண்டு பக்கங்களில் கட்டுரை ஒன்றை எழுதி கொடுத்தேன் அதை படித்து பார்த்த கல்லூரி முதல்வர் எனது ஆர்வத்தையும் மனநிலையையும் புரிந்து கொண்டார் அது முதல் அவர் என் மீது தனி கவனம் செலுத்த ஆரம்பித்தார் கனக சபாபதி என்பவர்தான் கல்லூரி முதல்வராக இருந்தார் அவரும் காந்திய சிந்தனைகளில் அதிக அக்கறை காட்ட ஆரம்பித்தார் கல்லுப்பட்டி என்ற ஊரில் இயங்கி வந்த காந்தி ஆசிரம தலைவரான காணியாண்டி என்பவரை சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற கல்லூரிக்கு அழைத்திருந்தார் காந்திய சிந்தனைகளைப் பற்றிய பல கருத்துக்களையும் அவர் மிகவும் சுவாரஸ்யமாக விவரித்தார் என்னுடைய ஆர்வத்தை புரிந்து கொண்ட அவர் எனது கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் அளித்தார் அவருடைய பேச்சு மற்றும் நடவடிக்கைகள் அனைத்தும் அவரை ஒரு மகான் என்று எண்ணும்படியாகவே அமைந்திருந்தன நேரடியாக எதுவும் கூறாமல் பேச்சோடு பேச்சாக பெரிதாக முறுக்கு மீசையெல்லாம் வைக்க தேவையில்லை என்பதை அடிக்கடி கூறி வந்தார் அசைவ உணவை அறவே நீக்கிவிட வேண்டும் என்பதையும் கூறி வந்தார் நான் சைவமா அசைவமா என்பதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அதுவரையிலும் நான் அசைவ உணவுதான் எடுத்து வந்தேன் நான் சைவத்துக்கு மாற வேண்டும் என்று நேரடியாக அவர் என்னிடம் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் அதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசினார் அவர் மீசையை பற்றி பேசியதும் என்னையே குறித்தது என்பது அனைவருக்குமே தெரிந்தது ஏனெனில் அவர் குறிப்பிடும் மீசை எனக்கு மட்டும்தான் இருந்தது இரண்டு நாட்கள் மட்டும் அவர் வகுப்புகள் எடுத்துவிட்டு போய்விட்டார் அதன் பிறகு நான் அவரை பற்றிய எந்த விவரங்களையும் தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் பாதுகாத்து வந்த மீசையை முழுவதுமாக மழித்துக் கொண்டேன் அந்த தோற்றம் கூட எனக்கு பிடிக்கவில்லை அரும்பு மீசை வைத்தால் அழகாக இருக்கும் என்று தோன்றியது ஆனால் அதையும் நான் வைத்துக் கொள்ளவில்லை எனது மீசைக்கு பின்னால் ஒரு சிறிய கதை உள்ளது இளம் வயதில் எல்லோரையும் போல் எனக்கும் பெண்களின் மீது ஈர்ப்பு இருந்தது காம உணர்ச்சியும் இருந்தது எனது நண்பர்கள் பலர் சில பெண்களோடு தொடர்பில் இருந்தனர் அப்படி தொடர்பு வைத்திருந்த அவர்களும் அவர்களை திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்தில் அவர்களுடன் பழகவில்லை பெண்களோடு தொடர்பு வேண்டும் என்பதை நான் விரும்பினாலும் திருமணம் வரை செல்லக்கூடிய தொடர்பையே நான் விரும்பினேன் அதனால் பெண் என்பதற்காக எவரையும் வளைத்து போடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கவில்லை பியூசி தேர்வுக்காக டுட்டோரியல் படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு பிடித்தமான அழகானதொரு பெண்ணிடம் முயற்சியைத் துவங்கினேன் அவரிடமிருந்தும் நல்ல பிரதிபலிப்புகள் ஏற்பட்டன இந்நிலையில் அவருடைய நடத்தை பற்றிய உறுதி செய்ய முடியாத சில தகவல்கள் கிடைத்தன அவை உண்மையா பொய்யா என ஆய்வு செய்ய விரும்பவில்லை நான் அவருடன் ஏற்படுத்த இருந்த முயற்சிகளை மட்டும் அத்துடன் முடித்து கொண்டேன் இப்போது நான் பட்டப்படிப்பை மேற்கொண்டிருக்கும் காலத்தில் எனது அணுகுமுறை மாறியிருந்தது பெண் தொடர்பே தற்போதைக்கு வேண்டாம் என்ற தீர்மானத்தில் இருந்தேன் எனது தரப்பில் நான் எவரை நோக்கியும் முயலாமல் இருக்கும் நிலையில் அடுத்த தரப்பினருடைய கவனமும் தேவையில்லாமல் என் மீது திரும்ப வேண்டாம் என முடிவு செய்து முரட்டத்தனமான மீசையை என்னுடன் வைத்துக்கொண்டேன் மீசையை எடுத்துவிட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் திருமணம் ஆகும் வரையிலும் மீசையே வைத்துக் கொள்ளவில்லை மீசையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது போல் உணவிலும் மாற்றத்தை ஏற்படுத்தினேன் அசைவத்திலிருந்து விடுபட்டு சைவத்துக்கு மாறிவிட்டேன் முட்டை அசைவமாக தோன்றாததால் அதை கட்டுப்படுத்தவில்லை சைவத்துக்கு மாறியதை எனது தாயார் ஏற்றுக்கொள்ளவில்லை போராட்டத்துக்கு மத்தியில்தான் சைவ உணவுக்கு செல்ல முடிந்தது திருமணத்துக்கு பிறகு கூட சைவ உணவு கொள்கைதான் தொடர்ந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அதை காரணமாக வைத்து எனது குடும்பத்தில் உள்ளவர்கள் மீண்டும் என்னை அசைவ உணவுக்கு இழுத்துவிட்டனர் இந்த நிலை இரண்டாயிரத்தி ஆறு வரை தொடர்ந்து நீடித்தது இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து மீண்டும் சைவ உணவுக்கே மாறிவிட்டேன் அதுபோல் திருமணத்துக்கு பிறகு துணைவியாரின் கோரிக்கையை ஏற்று சிறிய மீசையை வைத்துக் கொள்ள ஆரம்பித்தேன் கா முனியாண்டி என்னுடைய ஆடை சம்பந்தமான இன்னொரு அம்சத்தையும் மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தார் கருப்பு நிறத்தில் உள்ள சட்டை அணிந்துதான் அவருடைய கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்தேன் கருப்பு நிறம் எனக்கு பிடித்திருந்தது அந்த வண்ணத்தில் இரண்டு மூன்று சட்டைகள் வைத்திருந்தேன் அவருடைய கூட்டத்திற்கு பிறகு வெண்ணிற கதர் ஆடைக்கு மாறிவிட்டேன் ஆடம்பர உடைகளின் மீது ஈடுபாடு காட்டவில்லை எளிமையாக வாழ்வதில் ஈடுபாடு காட்டினேன் சொல்லப்போனால் வெள்ளை ஆடை உடுத்திய துறவியாக மாறிவிட்டேன் ஹாஸ்டலில் இருந்த போதும் ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்த போதும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வருவேன் நண்பர்களுடனோ அல்லது தனியாகவோ சென்று வருவேன் தனியே செல்லும் காலத்தில் வள்ளி தெய்வானை சன்னதிக்கு பின்னால் இருக்கும் காசி விஸ்வநாதர் லிங்கத்துக்கு முன்னால் உள்ள மேடையில் தியானத்தில் உட்காருவேன் எப்படி தியானம் செய்வது என்றெல்லாம் தெரியாது இறைவனை அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தியானத்தில் இருப்பேன் இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அதனால் நம்மை சுற்றியும் இறைவன் நிறைந்திருக்கிறார் என்ற முடிவுடன் அவரை உணர முயல்வேன் நாம் குளத்திலோ கடலிலோ குளிப்பதற்காக தண்ணீரினுள் மூழ்குவோமேயானால் நம்மை சுற்றியும் தண்ணீர் நிறைந்திருக்கும் அல்லவா அப்படி இறைவனும் நிறைந்திருப்பதாக பாவித்துக் கொள்வேன் நம்மை தொட்டுக்கொண்டிருக்கும் தண்ணீரை உணர்வதற்கு முயல்வதைப் போல் இறைவனையும் உணர்ந்திட முயன்று வந்தேன் தியானம் செய்யும் போது கிடைக்காத ஒருவித ஆனந்த நிலை தியானத்தை முடித்தவுடன் கிடைக்கும் நான் அப்படி தியானத்தில் உட்கார்ந்திருக்கும் இடமானது ஆள் நடமாட்டம் குறைவான பகுதியாகும் மேலும் நான் கோவிலுக்கு செல்லும் காலங்களில் கோவிலுக்கு வருபவர் மிகவும் குறைவாகவே இருப்பர் ஒரு நாள் நாம் தியானம் செய்ததை கவனித்த கோவில் ஊழியர் ஒருவர் இங்கெல்லாம் மறைவாக உட்காரக்கூடாது என்று கூறி விரட்டி விட்டுவிட்டார் அது முதல் அப்படி கோவிலில் தியானம் செய்வதை விட்டுவிட்டேன் தியானம் செய்ய தோன்றும் போது வீட்டிலேயே தியானம் செய்து கொள்வேன் ஆதித்தனார் கல்லூரியில் பொதுவான மாணவர் தலைவர் தேர்தல் என்று கிடையாது அதற்கு பதிலாக தமிழ் அசோசியேஷன் ஆங்கில அசோசியேஷன் என்று இரண்டு அசோசியேஷன்கள் உண்டு அதற்கு மட்டும் தலைவர் செயலாளர் வகுப்பு பிரதிநிதிகள் என தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுவர் தமிழ் அசோசியேஷனில் தமிழ் அறிஞர்கள் வரவழைக்கப்பட்டு சிறப்பு கூட்டங்கள் நடத்துவார்கள் அதுபோல் ஆங்கில அசோசியேஷனும் செயல்படும் மாணவர்கள் போட்டியிடுவதும் தங்களை தேர்ந்தெடுக்குமாறு கூறி வகுப்புகளுக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவியேற்பு விழா நடத்துவதுமாக வார காலம் இதற்காக கல்லூரியில் ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு அசோசியேஷன் தவிர பிளானிங் ஃபாரம் என்ற சமுதாய சேவை மன்றம் என்னும் இன்னும் ஒரு அசோசியேஷனும் உண்டு அந்த அசோசியேஷனுக்கு மட்டும் தேர்தல் கிடையாது தலைவர் செயலாளர் வகுப்பு பிரதிநிதிகள் ஆகியோர் கல்லூரி முதல்வரால் நியமிக்கப்படுவார்கள் முதலாம் ஆண்டு நான் படிக்கும் போது இந்த சமுதாய சேவை மன்றத்துக்கான எனது வகுப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டேன் இரண்டாவது ஆண்டு செயலாளராகவும் மூன்றாம் ஆண்டு தலைவராகவும் முறையே நியமிக்கப்பட்டிருந்தேன் கஷ்டப்படும் ஏழைகள் வசிக்கும் இடங்களை தூய்மை செய்தல் கஷ்டப்படும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டன சமுதாய சேவையில் எனக்கு ஆர்வம் இருந்த போதிலும் அதற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வது என்று முடிவெடுத்த போதும் இத்தகைய மேம்போக்கான சேவைகள் எனக்கு திருப்தியை அளித்திடவில்லை இரண்டாம் வருடம் படிக்கும்போது எங்கள் மன்றமும் திருச்செந்தூர் முருகன் கோவிலும் இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் நடத்தினோம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வந்திருந்தார்கள் பலருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களில் சிலர் உதவிக்கு ஆள் இல்லாமல் இருந்தார்கள் அவர்களுக்கு கழிவறை செல்வதற்கு உதவி தேவைப்பட்டது நானே நேரடியாக உதவி செய்தேன் பலன் அடைந்தவர்களும் எங்களுக்கு உடனுக்குடன் நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார்கள் இவ்வாறு உதவி செய்தது ஓரளவு மன நிறைவு ஆக இருந்தது முகாம் நடந்து கொண்டிருக்கும் போது எனது ஊரான காயா மொழியைச் சேர்ந்த பிரமுகர் ஒருவர் தனது கண்களை பரிசோதிக்க விரும்பினார் வரிசையில் நிற்காமல் மருத்துவரை காண எண் மூலம் முயன்றார் அப்போதைய மனநிலையில் அப்படி உதவி செய்வது தவறாகப்பட்டது அதனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறி அவரை அனுப்பிவிட்டேன் ஒழுங்கு கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற தீவிரம் அன்றைய காலகட்டத்தில் எனக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது நிலையில் இன்றைய அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படா வண்ணம் அவருக்கு எப்படி உதவலாம் என்று அதற்கான சாத்தியங்களை பற்றி தான் எண்ணி ஆனால் அன்றைய சூழ்நிலையில் என்னை ஒரு கடமை வீரனாக காட்டிக்கொள்ளும் ஒருவித ஆவேசமான மனப்பான்மைதான் இருந்தது பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு முடிவில் விடுமுறை விடப்பட்டது விடுமுறையில் படிப்பதற்கு கல்லூரி நூலகத்தில் நூல்கள் எடுத்துக்கொள்ளலாம் என கல்லூரி அறிவித்திருந்தது விடுமுறையில் படிப்பதற்காக கர்மயோகம் என்ற தலைப்பில் உள்ள நூலை எடுத்து சென்றேன் திருப்பராய் துறை ராமகிருஷ்ண தபோவனத்தை ஏற்படுத்திய சுவாமி சித் பவானந்தர் அந்த நூலை விவேகானந்தரின் கருத்துக்களை தழுவி எழுதியிருந்தார் அதில் விவரிக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் எனக்கு நானே வைத்திருக்கும் கருத்துக்களை போன்றே அமைந்திருந்தன அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது அந்த நூலில் விவரிக்கப்பட்டிருக்கும் கருத்துகள் யாவும் எனது சிந்தனையின் போக்குக்கு அங்கீகாரம் அளிப்பதாகவே அமைந்திருந்தன பட்டப்படிப்பு இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கும் நிலையிலேயே என்னோடு பழகும் மாணவர்களும் என்னோடு தொடர்புடைய ஆசிரியர்களும் எனது என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டார்கள் எவரும் என்னை ஒரு சராசரி மாணவனாக பார்க்காமல் வித்தியாசமானதொரு மாணவனாகவே பார்த்தார்கள் நாங்கள் படிக்கும் பாடங்களில் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தேர்வு நடக்கும் விடைத்தாள்களை மதிப்பிட்டு மாணவர்களிடம் திரும்ப கொடுத்து விடுவார்கள் அது என்ன பாடம் என்பது மறந்துவிட்டது அது தமிழாக இருக்கலாம் அல்லது ஆங்கிலமாக இருக்கலாம் எனது பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருக்கும் மாணவர் ஒருவர் அவரது விடைத்தாலையும் எனது விடைத்தாளையும் ஒப்பிட்டு காட்டினார் எங்கள் இருவரது பதில்களும் வார்த்தைக்கு வார்த்தை ஒன்று போலவே இருந்தன ஆனால் பல கேள்விகளுக்கு அவரை விடவும் எனக்கு இரண்டு மதிப்பெண்கள் அதிகமாகவே போட்டிருந்தார் ஆசிரியர் முதலாம் ஆண்டு முடிவின் போது கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது அதில் மாணவர்களின் நாடகமும் இடம்பெற்றிருந்தது கணைக்கால் இரும்புரை என்னும் மன்னனுடைய வரலாற்று சம்பவம் நாடகமாக அமைக்கப்பட்டிருந்தது கணைக்கால் இரும்புரை என்னும் மன்னன் எதிரி மன்னனால் சிறை பிடிக்கப்படுகிறான் சிறையில் அவன் சிறை காவலாளியுடன் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறான் சிறை காவலாளி அந்த மன்னன் அவமானப்படும்படி பேசிவிட்டு தண்ணீர் கொடுக்கிறான் அவமானப்பட்ட மன்னன் அந்த தண்ணீரை குடிக்காமல் அதனை மூக்கினால் உறிஞ்சி உயிர் விடுகிறான் மானங்காத்த மன்னன் என்ற அந்த நாடகத்தில் மன்னனாக நடிக்க பலர் முன்வந்தனர் வில்லனான சிறை காவலாளி வேடத்தில் நடிக்க எவரும் முன்வரவில்லை அந்த வேடத்தில் நடிக்க நான் முன்வந்தேன் வந்தேன் பள்ளி நாட்களில் கூட வில்லன் வேடத்தில் நடிப்பதுதான் எனக்கு பிடிக்கும் அதனால் அந்த காவலாளி வேடத்தை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டேன் நாடகத்துக்கு பயிற்சி அளித்த தமிழ் பேராசிரியர் என்னை பார்த்து இப்படி கூறினார் உனது இயல்புக்கு பொருத்தமல்லாத கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனது பழைய கதையெல்லாம் உனக்கேற்ற வேடம்தான் என்று கூட கூறியிருப்பார் ஆண்டு படிக்கும் போது என்னை பார்க்க விரும்பிய பேராசிரியர் ஒருவர் எனது சக மாணவர் ஒருவரிடம் காந்தி தாத்தா இருந்தால் கூட்டி வா என்று கூறியிருக்கிறார் இந்த மூன்று வருட காலத்துக்குள் நான் எனது மனதளவிலும் நடை உடை பாவனைகளிலும் ஒரு வெள்ளை உடை சாமியாராகவே மாறிவிட்டேன் மூன்றாவது வருட ஆண்டு விழாவின் போது பல துறைகள் சார்ந்தும் மாணவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டன அந்த வருடத்தில் எனக்கு தான் அதிகமான பரிசுகள் வழங்கப்பட்டன பரிசு வழங்கப்பட்ட மேடையிலேயே தங்கியிருந்து பரிசுகளை வாங்க வேண்டியது ஏற்பட்டதால் மேடையில் அமர்ந்திருந்த அனைவரும் கரகோஷம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் எனது மூன்றாம் வருட பல்கலை தேர்வு சம்பந்தப்பட்ட நாலந்து பரிசுகள் மறு வருட ஆண்டு விழாவின் போது அறிவிக்கப்பட்டது நான் அப்போது சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் நேரில் கலந்து பெற்றுக் கொள்ள முடியவில்லை அவற்றை தபால் மூலமாக எனக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் இரண்டாவது வருடத்து ஆண்டு விழாவின் போது பகவத்கீதை நூல் பரிசாக கிடைத்தது சித் பவானந்தர் அதனை விளக்கியிருந்தார் எனக்கு சரித்திர பாடம் எடுத்த வெங்கட்ராமன் என்பவர் சகலகலா வல்லுனர் அவருக்கு ஆன்மீக நூல்களிலும் நல்ல பரிச்சயம் உண்டு நான் பகவத்கீதை நூலை வைத்திருந்ததை கண்ட அவர் ஒரு நாள் அந்த நூலைப் பற்றி எனக்கும் எனது நண்பர் ஒருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வகுப்பு எடுத்தார் முக்கியமான ஸ்லோகங்களை எல்லாம் குறித்துக் கொடுத்தார் அது முதல் பகவத்கீதையை ஒரு முக்கியமான நூலாக கருதி படிக்க ஆரம்பித்தேன் பல ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்யவும் முயன்றேன் யோக நிஷ்டன் என்ற ஒரு நிலை பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டிருந்தது அந்த யோக மாற வேண்டும் என்று விரும்பினேன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கும் ஒரு மனப்பக்குவம் அடைந்தவன் தான் இந்த யோக என விவரிக்கப்பட்டிருந்தது வழக்கமாக காலை ஆறு மணியை ஒட்டி எழுந்திடும் பழக்கம் இருந்தது அதை ஐந்து மணிக்கு எழுந்திடும் பழக்கமாக மாற்றிக்கொண்டேன் காலையில் தியானம் உடற்பயிற்சி ஆன்மீக நூல்கள் படிப்பது ஆகியவற்றுக்கான வாய்ப்பை உருவாக்கிக் கொண்டேன் அந்த காலகட்டத்தில் எனக்கு ஆன்மீக சாதனையாளர்கள் ஆன்மீக நிறுவனங்கள் எவை பற்றியும் தெரியாது மகாத்மா காந்தி ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று இவர்களை மட்டும்தான் தெரிந்தது நானாகத்தான் முயன்று ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டேன் அப்படி தெரிந்தவற்றை எனக்கு தெரிந்த வரையில் அக்கறையுடன் செயல்படுத்தி வந்தேன் ஆதித்தனார் கல்லூரியில் படித்த மூன்று வருடங்களும் எனக்கு இத்தகைய பயிற்சி முயற்சிகளில் ஈடுபட ஓர் அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்தது ஜேம்ஸ் ஆலன் என்பவருடைய நூல்கள் அறிமுகமாயின யார் அவரது நூல்களை அறிமுகம் செய்தார்கள் என்பது நினைவில்லை ஜேம்ஸ் ஆலனுடைய அறிவுபூர்வமான அணுகுமுறையும் சிந்தனையும் எனக்கு பிடித்திருந்தது பியூசி வகுப்பிற்கு பிறகு எனது வாழ்க்கையில் நான் பாடங்களில் எழுதிய எந்த தேர்விலும் தோல்வியடைந்தது கிடையாது நான் எழுதிய பல்கலைக்கழக தேர்வுகளில் பல்கலைக்கழகத்தின் அளவுக்கு எனக்கு முதல் மதிப்பெண் கிடைக்கவில்லை ஆனால் அதே தேர்வில் கல்லூரி அளவில் பல பாடங்களில் எனக்கு முதல் மதிப்பெண் கிடைத்திருந்தது தமிழ் பாடத்தை பொறுத்த அளவில் செய்யுள் கட்டுரை ஆகிய பகுதிகளில் எனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் தமிழ் இலக்கணம் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்ததால் அதை நான் முழுமையாக விட்டுவிட்டேன் தமிழ் பாடத்திற்கு கொடுக்கப்படும் நூறு மதிப்பெண்களில் இருபது மதிப்பெண் இலக்கணத்துக்காகும் மற்ற பகுதிகளில் உள்ளவைகளுக்கு எண்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் நான் அந்த எண்பது மதிப்பெண்களுக்குரிய கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் எழுதுவேன் ஆயினும் தமிழில் எனக்கு தான் முதல் மதிப்பெண் கிடைக்கும் இந்த மூன்று வருட கல்லூரி வாழ்க்கையில் அந்த கல்லூரியில் படித்த ஆயிரம் மாணவர்களாலும் அறியப்பட்ட ஒருவனாகவே இருந்தேன் நான் சம்பந்தப்படாத துறையில் உள்ள ஆசிரியர்கள் கூட என்னை தெரிந்து வைத்திருந்தார்கள் சில ஆசிரியர்கள் பேசும்போது அவர்கள் கூட என்னிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள் இந்த மூன்று வருட காலத்தில் ஓரளவுக்கு ஆன்மீகம் என்றால் என்ன சமுதாய சேவை என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு அடிப்படை தெளிவு கிடைத்தது என்னை குறித்த ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்பட்டது அடுத்ததாக நான் என்ன படிக்கப் போகிறேன் என்பது பற்றி ஆசிரியர்களோ மாணவர்களோ கேட்கும் நான் எந்த தயக்கமும் இல்லாமல் சட்டக்கல்லூரியில் கல்லூரியில் சேரப்போவது பற்றி கூறிவிடுவேன் அது பலருக்கு ஆச்சரியத்தையே கொடுத்தது அவர்கள் அந்த தொழில் எனது இயல்புக்கு பொருத்தமானதல்ல என்று எண்ணியதும் தவறில்லை வழக்கறிஞர் தொழில் செய்வதற்காக படிக்கவில்லை என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டு குழப்பவோ அல்லது குழம்பி கொள்ளவோ நான் முன்வரவில்லை அன்றைய சூழ்நிலையில் எம்ஏ பொருளாதாரம் எடுத்து படித்துவிட்டு இந்த கல்லூரியில் விரிவுரை ஆளராக வருவதாக இருந்தால் நிச்சயம் வெகு சுலபமாக அந்த வேலை எனக்கு கிடைத்துவிடும் என்னை வேலைக்கு சேர்த்துடுவதை பெருமையாக கூட கருதும் சூழ்நிலை அந்த கல்லூரியில் இருந்தது காந்திய சிந்தனையை படித்ததன் காரணமாக காந்திஜியை பின்பற்றி அவரை போல நானும் சட்டம் படிக்க முன்வந்துள்ளதாக அவர்களையே பேசிக்கொண்டார்கள் நானும் அவர்களிடம் குறுக்கிட்டு எதுவும் கூறுவதில்லை மூன்றாவது வருடம் ஆண்டு இறுதி தேர்வு முடிந்ததும் கல்வி விடுமுறை ஏற்பட்டது ஊட்டி கோத்தகிரியில் மகாத்மா காந்தியுடன் நேரடியாக பணியாற்றிய லண்டனை சேர்ந்த மர்ஜரி சைக்ஸ் என்னும் எண்பது வயது பெண்மணி மாணவர்களுக்கு காந்திய சிந்தனை பற்றி முகாம் நடத்துவதாக கல்லூரி முதல்வர் தெரிந்து கொண்டார் எனது கல்லூரி சார்பில் என்னை அந்த முகாமுக்கு அனுப்பி வைத்தார்கள் அதிகபட்சம் எட்டு நபர்கள்தான் கலந்து கொள்ள முடியும் பல கல்லூரிகளிலிருந்தும் எட்டு மாணவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் பதிவு செய்தவர்களுள் நானும் நாகர்கோயில் இந்து கல்லூரியை சேர்ந்த மாணவர் ஒருவரும் மட்டுமே கலந்து கொண்டோம் ஒரு மாத காலம் அந்த அம்மையார் இல்லத்தில் தங்கியிருந்தேன் அவரிடம் இருந்து நமக்கு வேண்டியதை எப்படி சமைத்துக் கொள்வது என்பதை கற்றுக்கொண்டேன் ஆங்கிலத்தில் உரையாடுவதற்கும் அவர் மூலம் வாய்ப்பு கிடைத்தது வகுப்பு பாடங்களில் தேர்வு பெறுவது குறித்து எந்த சந்தேகமும் இல்லை அதனால் கல்லூரியில் சேர்வதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டேன்